கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் ஒரு விசை கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பும் வாழ்த்துக்களும் தெரியப்படுத்துகின்றேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கிருபை இந்நாளிலும் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உண்டாவதாக. அன்பானவர்களே, குறிப்பாக இந்த நாளிலே நம்முடைய குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக சில ஆலோசனைகளை வேத வசனத்திலிருந்து நான் சொல்லும்படியாக விரும்புகின்றேன். ஒரு வருடத்தின் இறுதி பகுதிக்கு நேராக நாம் கடந்து வருகின்ற இந்த வேளையிலே நாம் தேவ சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கைகளை ஒன்று கூட ஆராய்ந்து பார்த்து கிறிஸ்துவுக்குள் அதை சரிப்படுத்தி கொண்டு இன்னும் வெற்றியாக முன் செல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. புதிய ஆண்டிலே இன்னும் ஒரு வெற்றியோடு நாம் முன் செல்ல தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அதற்காக இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க போகின்றோம். முதலாவது, பிள்ளைகளுக்காக மூன்று வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக எபேசியர் 6:1 ஒருவர் தயவாய் வாசியுங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான முதலாவது ஆலோசனை, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஹலலூயா. கொலோசையர் 3:20 இதையே சொல்லுகின்றது. பிள்ளைகளிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற விஷயம் என்னவென்றால், தங்களை பெற்று வளர்த்துகின்ற பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் பிள்ளைகள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஹலலூயா. பிள்ளைகள் என்ற அனுபவத்தில் யார் யார் இருக்கின்றீர்களோ அனைவரும் இந்த வார்த்தையை அப்படியே எழுத்தின்படி உங்கள் இருதயங்களில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவன் கீழ்ப்படிதலை மிகவும் விரும்புகிறார். ஆகவே தான் பிள்ளைகள் என்ற அனுபவத்தில் இருந்தே அந்த கீழ்ப்படிதல் அவர்கள் பழகி வர வேண்டும் என்று தேவன் மிகவும் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். கீழ்ப்படிதலினாலே தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கின்றார். பிள்ளைகள், தேவன் ஒரு நோக்கத்தோடு உங்களை ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திலே பிறக்க செய்திருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக எல்லா மனிதர்களுக்குள்ளும் வருகிற ஒரு தீமை என்னவென்றால், எந்த ஒரு காரியத்திலும் கொஞ்ச நாள் போனவுடனே அவர்களுக்கு அது ஒரு வெறுப்பாக, அது ஒரு சந்தோஷம் இல்லாததாக மாறிவிடும். அதுபோல சில பிள்ளைகளுக்கு தங்கள் குடும்பம் கூட ஒரு சந்தோஷம் இல்லாததாக மாறிவிடுகிறது. நினைப்பார்கள், நான் ஏன் இப்படி இன்னொரு குடும்பத்திலே பிறந்திருக்க கூடாது, ஒரு பணக்கார குடும்பத்திலே ஏன் பிறந்திருக்க கூடாது, ஒரு பெரிய நபருடைய குடும்பத்திலே நான் ஏன் பிறந்திருக்க கூடாது, இந்த குடும்பத்தில் பிறந்ததுனாலே நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், என்னுடைய விருப்பங்கள் நிறைவேறவில்லை, என்னுடைய காரியங்கள் வாய்க்கவில்லை என்றெல்லாம் சொல்லி பல நிலைகளிலே கஷ்டமாக குடும்பங்களை எண்ணுகிற பிள்ளைகள் உண்டு. இப்படி ஏதோ அவர்களுக்குள் இருக்கிற சின்ன சின்ன இந்த வித்தியாசங்கள் தான் பிறகு அவருடைய பெற்றோர் மேல் இருக்கிற அன்பை எடுத்து விடுகிறது. பெற்றோர் மேல் இருக்கிற அன்பு போகும் பொழுது அந்த அன்பும் மதிப்பும் போய்விடுகிறது. கீழ்ப்படியாமைகளை அவர்கள் காட்ட ஆரம்பிக்கிறார்கள். பெற்றோருடைய விருப்பத்துக்கு நேராய் நடக்க பிள்ளைகளுக்கு மனம் இல்லை. பெற்றோர்கள் சொல்லுகிற காரியங்கள் பிள்ளைகளுக்கு சந்தோஷப்படவில்லை. தங்களுக்கென்று ஒரு வழியை வகுக்க நினைக்கிறார்கள். இளம் வாலிப பருவங்களில் வரும் பொழுதெல்லாம் தாங்கள் நினைக்கிறதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். பெற்றோர் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அநேக பிள்ளைகள் குற்றம் சாட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் உள்ளே இருக்கும் பொழுதுதான் இந்த கீழ்ப்படியாமைகள் அதிகமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள், தேவனுடைய சபையில் வந்து தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், இந்த திருவசனத்தை வாசித்து தியானிக்கிற பிள்ளைகள் கட்டாயமாக ஒரு காரியத்தை உங்களுடைய இருதயத்தில் உறுதி செய்து கொள்ள வேண்டும். என்ன வந்தாலும் என் பெற்றாருக்கு நான் கீழ்ப்படிவேன் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு காரண காரியங்களை ஆராய்ந்து கொண்டு இருக்க கூடாது, நிபந்தனைகளை விதித்துக் கொண்டிருக்க கூடாது. அப்பா இப்படி செய்தால் நான் கீழ்ப்படிவேன், அம்மா இப்படி செய்தால் நான் கீழ்ப்படிவேன், அதல்ல கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்பது அது கண்டிஷன் இல்லாத கீழ்ப்படிதல். அப்பா எனக்கு அப்பாவா இருக்கிறதுனால அவர் சொல்றதுக்கு நான் கீழ்ப்படிவேன், தேவன் இந்த அம்மாவை எனக்கு தந்திருக்கிறதுனால அவர்களுக்கு நான் கீழ்ப்படிவேன். அப்படி தேவன் ஏற்படுத்தி வைத்த தகப்பனுக்கும் தாய்க்கும் எல்லா பிள்ளைகளும் கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும். இதை தேவன் திட்டமாய் எதிர்பார்க்கிறார்.
எந்த பிள்ளைகளும் கீழ்ப்படியாமல் இருக்கவே கூடாது. இளம் பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எந்த காரியத்திலும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் படிப்பு விஷயத்திலே, ஒரு அட்மிஷன் வாங்குகிற விஷயத்தில், எந்த கல்லூரியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தில், எந்த பள்ளிக்கூடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களில் எல்லாவற்றிலும் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள். வசனத்தின்படி நடந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் வேலை விஷயங்களில் கூட பெற்றாருடைய ஆலோசனைகளை கேளுங்கள். சில வேளை நினைக்கலாம், என் பெற்றாருக்கு இதெல்லாம் புரியாது, புரிய வேண்டாம். ஆனால் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன இருக்கிறது என்பதை உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் சற்று விளக்கி சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியும். கல்யாண விஷயங்கள் வரும் பொழுது உங்கள் வழியில் செல்லாதிருங்கள், உங்கள் பெற்றாருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். பெற்றாருக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. உங்கள் எதிர்காலங்கள் நன்றாக இருக்கும். கர்த்தர் அதிலே பிரியப்படுவார். கர்த்தர் பிரியப்பட்டு ஆசீர்வதிப்பார். காரணம், ஆண்டவர் எழுதி வைத்த வசனத்தை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்கள். இரண்டாவது, கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்த பெற்றோரை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்கள். இந்த ரெண்டு கனத்தினாலே தேவனை கனம் பண்ணுகிறீர்கள். அதனால் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள். பெற்றோரை கனம் பண்ணுகிறீர்கள், ஆகவே அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள். இந்த கீழ்ப்படிதல் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக தேவன் உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இவைகளை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு இருதயத்தில் சிலவேளை கஷ்டமாக இருக்கலாம். என் பெற்றோருக்கு ஒன்று புரியவில்லையே என்று நினைக்கலாம். நான் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. யோசேப்பு வாழ்க்கையை பாருங்கள். அவன் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்ததுனாலே அவன் ரொம்ப கஷ்டமுள்ள அனுபவத்துக்குள் போக வேண்டிய சந்தர்ப்பம் அவனுக்கு வந்தது. அவன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்துதான் அந்த அண்ணன்மாரை விசாரிக்கும்படி சென்றான். ஆனால் அப்படி சென்ற இடத்திலே அவன் கொலை திட்டம் அவனுக்கு நேராய் வந்தது. பிறகு குழியில தூக்கி போட்டார்கள், பிறகு விற்று போட்டார்கள். அவன் அந்நிய தேசத்தில் அடிமையாக்கப்பட்டான், சிறை கைதியாக மாற்றப்பட்டான். இப்படியெல்லாம் ஒரு 13 ஆண்டு காலம் அவனுக்கு வந்த அத்தனை வேதனைக்கும் காரணம் என்ன என்று பார்த்தால் அவனுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்ததுதான். ஆனால் அந்த பீரியட் முடிந்த பிறகுதான் அந்த தேவனுடைய சித்தம் வெளிப்பட்டது. எகிப்து என்கிற அந்நிய தேசத்திலே அவன் அதிகாரியாய் மாற்றப்பட்டான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் தெரிகிறது, அப்பாவுடைய வார்த்தைக்கு நான் 13 ஆண்டுகளுக்கு முன்பு கீழ்ப்படிந்தது இன்றைக்கு எனக்கு நன்மையாய் தேவன் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. சில வேளை கீழ்ப்படியும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களும் வரலாம். வேதத்தில் இருக்கிறதுனால் நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதலினால் ஆசீர்வாதங்கள் நிச்சயம் உண்டு. ஆனால் சில ஆசீர்வாதங்கள் உடனே கிடைக்கும், சில ஆசீர்வாதங்கள் யோசேப்பின் வாழ்க்கையை போல கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் போய் பல கஷ்டங்களை நாம் அனுபவித்து விட்டு பிறகு ஆண்டவர் ஒரு மேன்மைக்குள் கட்டாயம் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆனால் கீழ்ப்படிதல் என்கிற வார்த்தையை தேவன் மிகவும் நேசிக்கிறார். அந்த கீழ்ப்படிதல் யாருடைய இருதயத்துக்குள் இருக்கிறதோ அவர்கள் நிச்சயம் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதல் என்ற வார்த்தையை சொன்னதனால் சொல்லுகிறேன், பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மனைவிகளே, உங்கள் புருஷர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்திருங்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. உங்களை நடத்துகிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே மாணவர்கள், உங்களை நடத்துகிற ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேலை ஸ்தலத்திலே பணிபுரிகின்றவர்கள், உங்களை நடத்துகின்ற உங்கள் மேலதிகாரிகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். சபையின் விசுவாசிகள், உங்களை ஆவிக்குரிய ரீதியில் நடத்தும்படி தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும். எல்லா இடத்திலும் இந்த கீழ்ப்படிதல் வரும் பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இறங்க முடியும். ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமை என்பது அது தேவனுக்கு பிரியம் இல்லாதது. வாசிக்கலாம் எபேசியர் 2:2-3 ஆகிய 2 வசனங்களை கூட வாசிப்போம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முற்காலத்தில் நாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக காணப்பட்டோம்.
இந்த பொல்லாத ஆவிகள் ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய பொல்லாத ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொண்டோம் கீழ்ப்படியாமையினாலே. ஆனால் இப்பொழுது நாம் அந்த கீழ்ப்படியாமைகளை விட்டு கிறிஸ்துவுக்குள் திரும்பும் பொழுது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னவென்றால், மூன்றாம் வசனம் கடைசி பகுதி சொல்லுகிறது, கோபாக்கினைக்கு நாம் தப்பிக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. அப்ப கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் கோபாக்கினையின் பிள்ளைகள், கீழ்ப்படுகின்ற பிள்ளைகள் தேவ கோபாக்கினைக்கு தப்பிக்கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையிலே உங்கள் பெற்றாருக்கு உங்களுக்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லையோ உங்கள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே நாம் வசனத்திற்கு பயந்து நடுங்கி தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். சில வேளை நம்முடைய பெற்றோர் சொல்லுவது கஷ்டமாகவே இருந்தாலும், யோசேப்பு வாழ்க்கையில் நடந்தது போல கஷ்டமாகவே இருக்கிறது, வேதனையாகவே இருக்கிறது, இருந்தாலும் தேவனை நாம் விசுவாசிப்போம். தேவன் இந்த பெற்றோரை என் மேல் வைத்திருக்கிறார், தேவன் சொல்லி இருக்கிறார் அவர்களை கீழ்ப்படி என்று, நான் கீழ்ப்படுகிறேன். அந்த விசுவாசத்தையும் அந்த ஒப்பு கொடுத்தலையும் தேவன் பார்த்து, அவர்களே ஒருவேளை தவறுதலாய் உங்களை கஷ்டப்படுத்தி விட்டால் கூட தேவன் அதிலிருந்து உன்னை விடுவிக்க உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பு வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறது. ஆகவே கீழ்ப்படிதல் என்பதை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் உள்ளத்திலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கீழ்ப்படிதலினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இரண்டாவதாக பிள்ளைகளுக்கு சொல்ல வருகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், யாத்திராகம புஸ்தகம் 20:12. உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுகிற இரண்டாவது ஆலோசனை, உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் நீ கீழ்ப்படுகிறது மாத்திரம் அல்ல, உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் நீ என்ன செய்ய வேண்டும், கனம் கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் ஒன்று, கனம் பண்ணுதல் ஒன்று. கீழ்ப்படுகிற பிள்ளைகளே சில வேளை பெற்றோரை கனம் பண்ணாம கூட என்ன செய்யலாம், நடந்து கொள்ளலாம். கீழ்ப்படிவார்கள், ஆனா சில பேச்சுல ஒரு கனம் இல்லை. பெற்றோரை பற்றி பேசும் பொழுது ஒரு கனமாய் பேசுகிறது இல்லை. அது ஒரு சிறந்த கீழ்ப்படிதலும் அல்ல என்று தான் நான் சொல்ல வருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே பெற்றோரை கனம் பண்ணுவதை தேவன் எதிர்பார்க்கிறார். உனக்கு அவர்களை பெற்றோராய் தேவன் கொடுத்தபடினாலே அந்த பெற்றோரை நீ எப்பொழுதும் கனம் பண்ண வேண்டும். அவர்கள் ஒருவேளை சிலர் பலவீனராக இருக்கலாம், சில ஒருவேளை தகப்பன் குடித்து வரித்து அந்த நிலையில் கூட இருக்கலாம். ஆனாலும் அது உன்னுடைய தகப்பன். ஹல்லேலூயா. அவரை நீ பரியாசம் பண்ணவோ அவரை வித்தியாசமாய் நடத்தவோ தேவன் உனக்கு உரிமை கொடுக்கவில்லை. அந்த தகப்பனையும் கனம் பண்ணுவதற்காகத்தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் உண்மையாய் கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவருடைய பொல்லாத கிரியை அவரை விட்டு மாற்றுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனவே அன்பானவர்களே, பெற்றோர்களை கனம் பண்ணுகிற அனுபவம் நிச்சயமாய் தேவை. சாதாரண பேச்சு வார்த்தைகள் கூட பெற்றோர்களை மதிப்பாக கூப்பிடுகிற பழக்கத்தை சிறு பிள்ளையிலிருந்தே பிள்ளைகளுக்கு நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை சும்மா வாயில் வந்தபடி உங்களை அழைப்பதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது. பொதுவாய் அப்பாவை பிள்ளைகள் கனம் பண்ணுவார்கள், அப்பாவுக்கு பயப்படுவார்கள். ஆனால் வீட்டிலே அம்மாவை அப்பாவே பேர் சொல்லி அழைக்கிறதுனால அம்மாவை தன் மனைவியை புருஷர்கள் நீங்க வாங்க போங்கன்னு பேச மாட்டார்கள், வா போ என்று தான் பேசுவார்கள். அதனால பிள்ளை இதை காதலை கேட்டு கேட்டு சின்ன வயதிலிருந்தே அம்மாவை நீ வா போ என்று பேச பழகுகிறது. அது ஒரு நேச்சுரலா எல்லா வீடுகளையும் வரக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்கின்றது. ஆனால் பெற்றோர் கொஞ்சம் கவனமா இருந்து அந்த சின்ன பிராயத்திலே அந்த பிள்ளைகள் தகப்பன் நீங்க சொல்ற வார்த்தையை கேட்டு உங்க மனைவிய அந்த பிள்ளையுடைய தாயை அது வாப்போ என்று பேச ஆரம்பித்தா உடனே தகப்பன் கண்டிக்கணும், அப்படி சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லுவேன், நீ அப்படி சொல்லக்கூடாது, நீ வாங்கன்னு சொல்லு, போங்கன்னு சொல்லு, இதை செய்யுங்கன்னு சொல்லு என்று சொல்லி மதிப்பாக பேச பழக்கணும். இந்த மதிப்பாய் பேசி 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 வரும் பொழுதே அந்த பிள்ளையுடைய உள்ளத்திலே தாயை பற்றி ஒரு கனம் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பேச்சு வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் கனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பெற்றோரை குறித்து வெளியே பேசும் பொழுதும் பிள்ளைகள் நல்ல கனமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். பெற்றோர் வீட்டுக்குள் வரும் பொழுது ஒரு கனத்தை கொடுக்க பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். ஒரு அப்பா வருகிறார், காலுக்கு மேல காலத்துக்கு போட்டு பிள்ளைகள் உட்கார்ந்திருக்க பழகக்கூடாது.
எழும்பி நிற்க கற்றுக்கொள்ளணும், அல்லது ஒழுங்கான நிலையிலே நடந்து கொள்ள கற்றுக்கொள்ளணும். ஏதோ ஒரு அசால்ட்டா நாம் இருக்கக்கூடாது. ஒரு தகப்பனை ஒரு தாயை பிள்ளைகள் கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. உங்கள் வார்த்தையினாலும் உங்கள் செய்கையினாலும் உங்கள் பெற்றாரை நீங்கள் கனம் பண்ணினால் தேவன் அதை பார்க்கும் பொழுது அவரை கனம் பண்ணுவதாக அவர் எடுத்துக்கொள்வார். காரணம், உங்களுக்கு பெற்றாராக அந்த தகப்பனையும் தாயையும் நியமித்து கொடுத்த ஆண்டவர் அவருடைய நியமனத்தை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அவரை கனம் பண்ணுவதாக அவர் எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கனம் பண்ண வேண்டும். நீதிமொழிகள் 20:20 கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20:20. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போம். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். என்ன வருத்தங்கள் வந்தாலும், தாய் தகப்பன் மேல் எந்த கோபங்கள் வந்தாலும் அவளை வாய் திறந்து தூஷிக்க கூடாது. வாய் திறந்து தன் தகப்பனையோ தாயையோ தூஷித்தால் வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய தீபம் சரியான காரிருள் வரும் பொழுது உன்னை கைவிட்டு விடும். காரிருளில் தான் தீபம் தேவை. வெளிச்சத்தில் தீபம் இருந்தும் பெரிய பிரயோஜனம் இல்லை. ஆனால் காரிருளில் நடக்கும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய கையிலே ஒரு தீபம் இருக்க வேண்டும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, சரியான காரிருள் வரும் பொழுது உன் தீபம் அணைந்து போகும். எவ்வளவு சங்கடமான நிலை அது! யாருக்கு வரும்? தன்னை பெற்ற தகப்பனை தாயை தூஷிக்கிற மனிதனுக்கு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாயை பரியாசம் பண்ணுகிறவனுடைய கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ பரியாசம் பண்றது, தூஷிக்கிறது, இதெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். சில விளையாட்டுக்காக செய்வார்கள். விளையாட்டுக்காக மாறி மாறி செய்வது பெரிய பாவம் என்று சொல்லிவிட முடியாது. ஆனாலும் அந்த பழக்கம்தான் அடுத்தது ஒரு மதிப்பில்லாத பழக்கத்துக்கு என்ன செய்து வழி நடத்துகிறது. ஆகவே விளையாட்டுக்காக செய்து செய்து பிறகு அந்த பேச்சுகளும் அந்த காரியங்களும் அது காரியத்துக்காகவே மாறிவிடுகிறது. எனவே இந்த பழக்கங்களை முற்றிலும் மாற்ற வேண்டும். பெற்றார்களை நீங்கள் கனம் பண்ண வேண்டியது அவசியம். மூன்றாவதாக பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுகிற அருமையான ஒரு ஆலோசனை 1 Timothy 5:4. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாய் இருக்கிறது. இங்கே பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாயிருக்கிறது. அல்லேலூயா. பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். பிள்ளைகளே, நீங்கள் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது இந்த அனுபவம் எல்லாம், நீங்கள் விவாகமாகி இருந்தாலும் உங்கள் தாய் தகப்பன் உயிரோடு இருக்கும் காலம் மட்டும், நீங்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் தானே. என்றைக்குமே அவருடைய பிள்ளைகள் தான். ஆகவே அந்த பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை பிள்ளைகள் செய்ய வேண்டும். அது வேதம் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பெற்றார் உங்களுக்கு செய்த நன்மைகள் என்று நீங்கள் நினைத்து பார்த்தால், ஒரு நாள் உட்கார்ந்து நீங்க எல்லாம் சிந்திச்சு பாருங்க, அல்லது எழுதி பாருங்க. பெற்றார் செய்த நன்மைகளை நமக்கு எழுதி பார்க்கவும் முடியாது, எண்ணி பார்க்கவும் முடியாது. அல்லேலூயா. நமக்கு தெரியாத பல கஷ்டங்களை அவர்கள் நமக்காக அனுபவித்திருக்கிறார்கள். 10 சுமந்து பெற்றெடுத்த அந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது எத்தனை கஷ்டங்கள், எத்தனை கஷ்டங்கள். அவ்வளவு அனுபவித்து தான் உங்களை பெற்றெடுத்து இந்த உலகத்தில் ஒரு ஆளாக கொண்டு வந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை சிறு பிள்ளைகளுக்கு இது புரியாமல் இருக்கலாம். ஆனால் உனக்கும் விவாகமாகி நீயும் பிள்ளையை பெற்று எடுத்து இருக்கும் பொழுது உன் தகப்பனை சிந்தித்துப்பார், உன் தாயை சிந்தித்துப்பார், உன் மாமனாரை சிந்தித்துப்பார், உன் மாமியாரை சிந்தித்துப்பார். உனக்கு தேவன் கொடுத்த கணவனை பெற்றெடுத்து தந்தவர்கள் அவர்கள் அல்லவா? ஹல்லேலூயா. அப்ப அவருடைய கஷ்டங்கள் என்ன என்று கொஞ்சம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை வளர்த்தி ஆளாக்குவதற்கு அவர்கள் பட்டிருக்கிற பாடுகள், உங்களை எத்தனை இடங்களில் தூக்கி சுமந்தார்கள், உங்களுக்கு வியாதிகள் வந்த பொழுதெல்லாம் கூட இருந்து கண்விழிப்போடும் பிரயாசத்தோடும் கவனித்த அனுபவங்கள்,
இவைகளையெல்லாம் என்றைக்காகிலும் சிந்தித்து பார்க்கிறீர்களா? உங்களுக்காக பல கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்தது, அவருடைய சரீரத்தை உங்களுக்காக வருத்தினது, உங்களுக்கு தந்துவிட்டு அவர்களுக்கு இல்லாமல் இருந்த அனுபவங்கள் எல்லாம் யோசித்து பாருங்கள். அவ்வளவு தூரம் பிள்ளைகளை மிகவும் கஷ்டப்பட்டு தான் பெற்றோர் வளர்க்கிறார்கள். உங்களை படிக்க வைத்தது, ஃபீஸ் கட்டும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு தடவை உன்னுடைய ஃபீஸுக்கு அவர்கள் பணம் எப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வந்தார்கள் எல்லாம் உனக்கு சொல்லியிருக்க மாட்டார்கள். ஆனால் சிந்தித்து பார்க்க வேண்டும், சும்மா சாதாரணமாய் ஏதோ நடந்து விடவில்லை. அந்த பெற்றோருடைய மிகுந்த தியாகம், அந்த பெற்றோருடைய மிகுந்த ஒரு அர்ப்பணிப்பு, அவருடைய சுயநலமற்ற ஒரு தன்மைதான் உன்னை வளர்த்தி ஆளாக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே அந்த பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு வேதம் சொல்லுகிறது பதில் நன்மைகளை செய்ய கடவர்கள். பதில் என்று வந்தாலே ஈக்குவலா மாறுது இல்லையா? அவர்கள் என்ன செய்தார்களோ அதையெல்லாம் நீயும் அவர்களுக்கு செய்ய என்பது அர்த்தம் தானே வருகிறது. பதில் நன்மைகளை செய்ய கடவர்கள் என்று சொன்னார். அப்போ நாம பெற்றோர்களுக்கு எவ்வளவு அதிகமான நன்மையை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், உங்களை பிள்ளைகளாய் பெற்றெடுத்தவர்கள் கரங்களில் தாளாட்டி வளர்த்தினார்கள். ஆனால் கொஞ்ச காலம் தாண்டி வரும் பொழுது அந்த பெற்றோர் வயது முதிர்ந்து செல்லுகிற வேலையை நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவு சில காரியங்கள் அவங்க குழந்தைய போல மாறிடுறாங்க. அந்த முதியோரை நீங்க வச்சு பராமரிக்கும் பொழுது கூட சில காரியங்கள்ல அவர்களை அவர்கள் சின்ன பிள்ளையில உங்களுக்கு என்ன செய்தாங்களோ அதெல்லாம் நீங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய, அவங்க உங்களுக்கு ஊட்டி கொடுத்தாங்க, நீங்களும் சில வேளை முதியோராகிய பலவீனருக்கு என்ன செய்ய வேண்டிய வரும், ஊட்டி விட வேண்டியது வரும். அவர் உங்களை தூக்கி சுமந்தார்கள், சில வேளை அவருடைய பலவீன நேரத்துல நீங்க அவர்களை தூக்கி சுமக்க வேண்டியதும் வரும். பல காரியங்கள் இருக்கிறது. சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நீங்கள் கண்கலங்கின பொழுதெல்லாம் அவர்கள் வந்து உங்களுக்கு ஆறுதல் செய்த சொன்னார்கள், திடப்படுத்தினார்கள். முதியவராக இருக்கும் பொழுது சில வேளை அவர்கள் பாரப்படுகிறார்கள், அவர்கள் வேதனைப்படுகிறார்கள், அவர்கள் அவர்கள் அருகே நீங்கள் சென்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியவர்களா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இப்படி பல காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நீங்கள் பதில் நன்மைகளை செய்ய வேண்டும். அன்றைக்கு அவர்கள் உங்களுக்கு பணம் எல்லாம் தந்து, ஃபீஸ் எல்லாம் கட்டி, உங்களுக்கு வஸ்திரம் எல்லாம் எடுத்தந்து, ஆகாரம் எல்லாம் தந்து, என் பிள்ளைக்கு இஷ்டமான ஆகாரம் ஆகாரம் என்று உனக்கு தந்து உன்னை ஊட்டி வளர்த்தார்கள், உன்னை சந்தோஷப்படுத்தி வளர்த்தார்கள். ஆனா இன்னைக்கு நீங்க சம்பளம் வாங்குறீங்க, உங்க பெற்றோருக்கு நீங்க என்ன கொடுக்கறீங்க, யோசித்து பாருங்க. பதில் நன்மை எப்படி செய்கிறீர்கள்? உங்கள் பெற்றோர் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைத்து வளர்த்தினார்களே, அந்த பெற்றோர்களுக்கு எப்படி செய்கிறீர்கள்? என்னுடைய ஒரு அன்பான ஆலோசனை நான் சொல்லுகிறேன், சம்பளம் வாங்குகிற பிள்ளைகள் கர்த்தருடையதை கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அந்த கர்த்தருக்குடையதுக்கு எப்படி நீங்கள் என்னுடைய தசமபாகத்தை நான் கொடுக்கணும், என்னுடைய மிஷினரி ஊழியத்துக்காக கொடுக்கணும், ஏழை எளிய மக்களுக்காக கொடுக்கணும்னு சொல்லி பங்குகளை ஒதுக்கி செய்யும்படி நான் அடிக்கடி உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். அதோடு கூட உங்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டியதையும் நீங்கள் வகுத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை எல்லாரும் கேட்டிருக்காதபடினாலும் திரும்ப நான் சொல்ல விரும்புறேன், பொதுவாக ஒரு கிறிஸ்தவனுடைய கையிலே கர்த்தர் தரக்கூடியதான பணங்கள் பொருளாதாரங்கள் இவைகள் நன்றாக ஆசீர்வாதமாய் பெருக வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்கணும், நம்முடைய தசம பாகங்களை கர்த்தருக்கு நாம் செலுத்துகிறோம். அடுத்தபடியாக நம்முடைய சம்பளத்தில் நம்முடைய மாத வருமானத்தில் ஒரு பகுதியை மிஷினரி ஊழியத்துக்காய் கொடுப்பதற்கு நாம் ஒழுங்கு செய்து கொள்ள வேண்டும். அதே போல இன்னொரு பகுதியை ஏழை எளிய மக்களுக்காக சேரிட்டி மினிஸ்ட்ரீஸுக்காக கொடுப்பதற்காக ஒழுங்கு செய்யணும். அதோடு கூட அடுத்து குடும்பத்தின் காரியங்கள், நம்முடைய பெற்றோர் நம்முடைய பராமரிப்பில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்ன, இதையெல்லாம் நீங்க ஒழுங்குபடுத்தி வைக்கணும். அந்த பெர்சன்டேஜ் உங்களை பொறுத்தது, உங்கள் சம்பளத்துக்கு தக்கதாக, உங்கள் சூழ்நிலைகளுக்கு தக்கதாக அந்த அளவுகளை நீங்கள் நியமித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இதுல எல்லாம் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கணும், அப்பொழுதுதான் உங்களுடைய பொருளாதாரம் நல்ல ஸ்டெடியாகி நல்ல ஒரு வளர்ச்சிக்குள் கடந்து வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பெற்றோருக்கு கிடைச்சா கொடுக்கலாம், இந்த மாசம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம், அப்படியெல்லாம் நீங்க செய்தீங்கன்னாக்க அந்த பெற்றோருக்கு நீங்க கொடுத்து கொள்ள மாட்டீர்கள். எனக்கு வருகிறதுல இவ்வளவு கொடுக்கணும் என்று திட்டம் பண்ணி கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாய் தவறாமல் கொடுப்பீர்கள், அவர்களுக்கும் அது சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. இன்னொன்றை சொல்லுகிறேன், ஒருவேளை சிலருடைய அப்பா அம்மார் நல்ல வசதி படைத்தவர்களா இருப்பார்கள், நீங்கள் நினைப்பீர்கள் எங்க அப்பாவுக்கு என்ன குறை இருக்கு, எல்லா வசதியும் அவருக்கு இருக்கு, நான் எதுக்கு கொடுக்கணும்னு நினைப்பீங்க. அது கூட தப்பு. என்னன்னா அவருக்கு எவ்வளவு வசதியும் இருந்து கொண்டு போகட்டும், ஆனால் நீங்கள் பிள்ளை என்ற ஒரு நிலையிலே
உங்களை அவர் வளர்த்தி ஆளாக்கி வைத்திருக்கிறார் என்பதில் நீங்கள் மகிழ்ந்து ஒரு பங்கு அவருக்கு கொடுக்கணும். அவருக்கு அது ஒருவேளை தேவையே இல்லாம இருக்கலாம், அவர் தான் உங்களுக்கு தந்துட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் தரத்தை சந்தோஷமா வாங்கிக்கிடுங்க. ஆனா உங்க கையில இருந்து அவருக்கு ஒரு பங்கு என்ன செய்யணும், கண்டிப்பா போகணும். இதுதான் நல்ல ஒரு ஒழுங்கு, அதை தேவன் விரும்புகிறார். பெற்றோர்களுடைய உள்ளங்கள் மகிழும், அப்பொழுது அதனால் வருகிற ஆசீர்வாதம் வாழ்க்கை முழுசிலும் பிரதிபலிக்கும். அல்லேலூயா. சிலருக்கு இந்த ரகசியங்கள் தெரியாம எப்படி எப்படியோ வாழ்ந்து விட்டு கடைசியில ரொம்ப கஷ்டங்களுக்குள்ள இருக்கிறார்கள். சம்பாதிக்கிறார்கள், கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள், ஆனால் பார்த்தால் அதற்குரிய ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில காண முடியல. ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கு, ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. திடீர்னு நம்ம நினையாத வழிகளில் அது போயிட்டே இருக்குது. ரொம்ப சங்கடப்படுகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட சங்கடங்கள் மாறுவதற்கு வேதம் சொல்லுகிற வழியை நாம் அறிந்து அதுக்கு முதலாவது கீழ்ப்படிவோம். அந்த பைபிள் சொல்லுகிற வழியில் நடந்தால் நிச்சயம் தேவன் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென், ஹல்லேலூயா. எனவே கண்டிப்பாக நான் பிள்ளைகளுக்கு மூன்று காரியங்களை சொன்னேன். ஒன்று, பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ரெண்டு, பிள்ளைகள் பெற்றார்களை கனம் பண்ண வேண்டும். மூன்று, பிள்ளைகள் தங்கள் பெற்றாருக்கு பதில் நன்மை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாகவே இவைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக வாலிபர்களுக்கு மூன்று ஆலோசனைகளை வேதத்திலிருந்து சொல்லும்படியாக விரும்புகின்றேன். வாசிப்போம், நீதிமொழிகள் 6:5. வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள். அப்ப வாலிபர்களுக்கு சொல்லப்படுகின்ற முதலாவது ஆலோசனை தப்புவித்துக் கொள். முதலாவது ஆலோசனை தப்புவித்துக் கொள். ஹல்லேலூயா. நீ சிக்கல்களில் அகப்படாமல் வாலிபத்தில் உன் வாழ்க்கையை விடுதலையாக வைத்திருக்க வேண்டும். வாலிபனே, கன்னிகையே, உன் வாழ்க்கையை நீ ஒரு பொழுதும் ஏதாயிலும் ஒரு சிக்கலுக்குள்ளே அகப்படுத்திக் கொள்ளாதே. எதற்கும் நீ அடிமையாய் போகாதே, நீ மாட்டிக்கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல விடுதலையாய் சிறகடித்து பறக்கிற ஒரு காலம்தான் வாலிப காலம் என்று சொல்லுவது. ஹல்லேலூயா. அந்த அருமையான வாலிப காலத்தை தேவையில்லாத ஏதாயிலும் காரியத்திலே சிக்குண்டு போகாதே. வாலிபர் காலத்தில் தான் போதையில் பலர் விழுந்து போகிறார்கள். அநேக போதைக்கு இன்றைக்கு அடிமையா இருந்து கஷ்டப்படுகிற பெரிய ஆட்களிடத்தில் நீங்கள் பேசி பார்த்தால் அவர்கள் எல்லாம் வாலிப காலத்தில் இந்த போதைக்கு அடிமையாகி மாறியிருக்கிறார். நண்பர்களால் இழுக்கப்பட்டு அல்லது ஏதோ ஒரு சவாலினாலே இழுக்கப்பட்டு இப்படி ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலே அவர்கள் இந்த போதைகளை தொட ஆரம்பித்தார்கள். பிறகு அந்த போதையிலே பழகினார்கள். இப்பொழுது பார்த்தால் அந்த போதையில் இவர்கள் சிக்குண்டு தவிக்கிறார்கள். இந்த போதை எப்படியாவது விட்டுவிடணும்னு அவர்களுக்கு ஆசை உண்டு. சிகரெட் வலித்து வலித்து ஸ்மோக் பண்ணி பண்ணி அப்படியே நுரையீரல் எல்லாம் கெட்டு போகிறது. இருமல் வந்தால் அவர்களுக்கு தான் தெரியும் அந்த பயங்கரம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி விட நினைக்கிறார்கள். இவ்வளவு இருமல் வந்த பிறகும் சிலருக்கு அதுக்கு மேல டிபி ஆஸ்மான்னு கொண்டு போகுது. ஆனாலும் அவர்களால் விட முடியல. காரணம் என்னன்னா, அன்னைக்கு இவங்க அதை தேடி போனாங்க, இன்னைக்கு அது இவங்கள சரியா என்ன செஞ்சிருச்சு, பிடிச்சிருச்சு. இதே மாதிரிதான் குடி பழக்கம், சும்மா விளையாட்டுக்காக ஜாலிக்காக என்று சொல்லி பார்ட்டிக்காக என்று சொல்லி சும்மா குடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தங்களை தாங்களை தேற்றிக் கொள்வார்கள். நான் எல்லாம் குடிச்சாலும் ஸ்டெடியா இருப்பேன், நான் நினைச்ச அளவு தான் குடிப்பேன், அதுக்கு மிஞ்சி போக மாட்டேன், கண்ட்ரோல் இருக்கு, அப்படி பேசினவர்கள் தான் பிற வருஷங்கள் போகும்போது பார்த்தா ஒரு கண்ட்ரோலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எவ்வளவு சங்கடம். மனுஷன் இப்படித்தான் ஏதோ ஒரு சவாலை வைத்து மனுஷனை சாத்தான் கொண்டு போய் சிக்க வைக்கிறான். கஞ்சா, பலவித பாக்கு வகைகள், லகரி வஸ்துக்கள் ஏராளம் இருக்கிறது. நூதனமான பல வஸ்துக்கள் எல்லாம் இருக்கிறது. தன்னுடைய சரீரத்தை இப்படிப்பட்ட காரியத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. அப்படி சிக்கி இருக்கிறவர்கள் முதலாவது எப்படி ஆகிலும் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதில் தான் நீங்கள் ஒரு வேகத்தோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஒரு காரியத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் முதலாவது அவனுடைய உள்ளத்துக்குள்ளே அதுல ஒரு வேகம் வரணும். நான் எப்படி ஆகிலும் இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். அதான் சொல்லி தப்புவித்துக் கொள். நீ என்ன செய்து கொள்,
தப்புவித்துக்கொள். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கு எப்படி தப்புகிறது? ஒரு வேட்டைக்காரன் வந்துட்டான், என்ன பிடிக்க போகிறான் என்று சொல்லும் பொழுது அது எவ்வளவு வேகமாக ஓடி தப்பிக்கும், அத மாதிரி நீ உன்னை தப்புவித்துக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குருவி வேடன் கைக்கு தப்புவது போல, கையில மாட்டிருச்சு, அந்த இடத்துல இருந்து அது எப்படி தன்னை விடுவிக்க முயற்சி எடுக்கிறது? சின்ன வாய்ப்பு கிடைத்தாலும் ஓடி பறந்து விடும். ஹல்லேலூயா. இதே போல ஒரு துடிதுடிப்பு இந்த சிக்கி கிடக்கும் உள்ளங்களுக்குள் தேவையா இருக்கிறது. மனிதன் இதுல இந்த விடுதலை பெற்றாக வேண்டும் என்கிற ஒரு நல்ல தீர்மானத்துக்குள் வந்து, இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் அவர் உடனே விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கு வல்லமை குறைந்து போகவில்லை, இயேசு விடுவிக்க தாமதிக்கவில்லை. ஆனால் உங்களுக்குள்ளே அந்த ஒரு சிந்தை வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது போல வேறு பல கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. போதைகள் மட்டுமல்ல, இன்றைக்கு மனிதர்கள் காதல் என்று சொல்லுகிறவர்கள் பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். அது எவ்வளவு பயங்கரமானது! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெற்றோர்களுடைய வருத்தத்தை சம்பாதிக்க, அநேகருடைய வேதனைகளை சம்பாதிக்கத்தக்க அளவுக்கு அது அவர்களை வழிநடத்தி கொண்டு செல்லுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட பிடிகளுக்குள்ளும் ஒருவரும் சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி ஏதாயிலும் காரியங்களில் சிக்கியிருந்தால் கூட உன்னை தப்புவித்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ உன்னை தப்புவித்துக்கொள். தப்புவித்துக் கொள்ள எப்பொழுதும் தேவன் வழியை வைத்திருக்கிறார். இல்லை, இனி எனக்கு முடியாது என்று சொல்ல தேவையில்லை. எந்த நேரத்திலும் நீ தீர்மானம் எடுத்தால் அதிலிருந்து உன்னை தப்புவிக்க இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட சிக்கல்களிலும் வாலிபர்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. உங்கள் படிப்பு வீணாகிறது. எவ்வளவோ எதிர்பார்ப்போடு நன்றாக படித்து நன்றாக வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் படிப்பை ஆரம்பிப்பீர்கள். சாத்தான் இடையிலே இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு போட்டு அங்கே உங்களை சிக்க பண்ணி விடுகிறார், ஒரு வலையில் ஆக்கி விடுகிறார், ஒரு கண்ணியில் சிக்க பண்ணி விடுகிறார். அதுக்கு பிறகு உங்கள் படிப்பு முன்னேறாது. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு எதிர்கால நிலைமைக்கு நீங்க உயர்ந்து வந்து கொள்ள மாட்டீர்கள். உங்கள் படிப்பை இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்கள், காதல் போன்ற தொடர்புகள் உங்கள் படிப்பை நாசமாக்கும். உங்கள் வேலையில் நீங்கள் சிறந்து விளங்க முடியாது. உங்கள் பணங்களை நீங்கள் நேர்த்தியாய் வைத்து கைகரியம் செய்து முன்னே வர முடியாது. பல காரியங்களிலே இவைகள் உங்களை பாதிக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக பெற்று வளர்த்த பெற்றாருடைய வேதனைகளுக்கு வேதனைகளை உங்களை வேதனைகளை உங்களுக்கு பெற்று தருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை நேசிக்கிறவர்கள், உங்களை அன்புக்குரியவர்கள் அநேகர் உங்களை குறித்து வேதனைப்படுகிற சூழ்நிலைக்கு அது உங்களை தள்ளுகிறது. ஆகவே விவேகம் அடைந்து நீதிமொழிகள் சொல்லுகிறது, நீ தப்புவித்துக்கொள், டெலிவர் யுவர் செல்ஃப், நீ உன்னை விடுவித்துக்கொள். ஹல்லேலூயா. நீ உன்னை விடுவிக்க நீ முயற்சி பண்ணும் பொழுது கர்த்தர் உனக்கு உதவி செய்ய உன்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட பல சிக்கல்கள், வேறு பல பழக்க வழக்கங்களும் இருக்குது. அதையும் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். அவைகள்லாம் தப்பா என்று கேட்டால் தப்பு என்று கூட நாம் தெளிவாய் சொல்லிவிட முடியாது. இது ஒரு கேம்ஸ் தானே என்று சொல்லுவார்கள். ஆனால் அதிலும் எதிலையும் ஒரு மனுஷன் அடிமைப்பட்டான் என்று சொன்னால் அது மிக தீமைகளை உண்டு பண்ணுகிறது. கம்ப்யூட்டர் கேம்ஸ்ல சிலர் அடிமையாய் போய்விடுகிறார்கள். கம்ப்யூட்டர்ல கேம்ஸ் விளையாடுறது தப்பா என்று கேட்டால் தப்பு என்று நம்ம சொல்ல முடியாது. ஆனா அதிலேயே அடிமையாய் போகிறார்களே. கடந்த நாளிலே ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு கணவன் ஒரு மனைவியை அடித்து போட்டார். அவர் மனைவி அடிக்காத ஒரு மனுஷன், ஏன் இப்படி செய்தார்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், பின்ன என்ன செய்யறது பாஸ்டர், என்ன நடக்குது? பிள்ளை ஸ்கூல்ல இருந்து வந்தாச்சு, ஹோம்ஒர்க் செய்ய வைக்கணும், பிள்ளையுடைய காரியத்தை பார்க்கணும், ஃபுல்லா உட்கார்ந்து கம்ப்யூட்டர்ல கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்கிறார், நாம் போற என்ன செய்வேன்னு கேட்கிறார். பாருங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போகிறது என்று சொல்லி. இன்னொரு ஒரு சம்பவத்தை சொன்னார். ஒரு தாயார் வெளிநாட்டுல இது மாதிரிதான் கேம்ஸ்ல இருந்தார்கள். அந்த பிள்ளை அங்க விளையாடி கொண்டிருந்தது, அது போய் ஒரு ஆபத்துல சிக்கி மரித்து போனது. பாருங்க, தாயார் இதுக்கு அடிமைப்பட்டிருக்கும் பொழுது பிள்ளையுடைய உயிர் அதனாலே போய்விட்டது. இப்படி எல்லாம் பயங்கரங்கள் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு கடைசி ஸ்டேஜுக்கு அவங்க போயிட்டாங்க, எங்கேயோ போயிட்டாங்க, அவங்களால அது இல்லாம இருக்க முடியாது, அப்படி போயிட்டாங்க. ஆனா அது சிம்பிளா தான் ஸ்டார்ட் ஆகி போச்சுது, சிம்பிளா தான் ஸ்டார்ட் ஆகி போச்சுது. ஆகவேதான் தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கங்களுக்குள் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள கூடாது. நல்லது போல தோன்றினாலும் இதில் பாவம் இல்லை என்று சொன்னாலும் எதுவும் என்னை அடிமைப்படுத்த கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லு, இந்த காட்சியை பாக்குறது தப்பா, அந்த காட்சியை பாக்குறது தப்பா?
நம்ம ஒவ்வொரு காட்சியை பார்த்து நம்மள சென்சார் போர்டு உங்களுக்கு வந்து சென்சார் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்படி கிடையாது. ஆனால் உங்களுக்கு தெரிய வேண்டும், நான் இதில் அடிமைப்படுகிறேன், அடிமைப்பட்டுட்டேன்னா பிறகு விடுதலை ஆகிறது கஷ்டம். அப்ப ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட எந்த ஒரு காரியத்திலும் சிக்கிக் கொள்ளாதபடி, வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். இரண்டாவது ஆலோசனை, ஆறாம் வசனம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதின் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். முதலாவது தப்புவித்துக்கொள், இரண்டாவது கற்றுக்கொள். ஹல்லேலூயா. இரண்டாவது வேதம் வாலிபர்களுக்கு சொல்லுகிற அருமையான ஆலோசனை, நீ கற்றுக்கொள்ள வேண்டும், நீ உன்னை தப்புவித்துக் கொண்டு ஒரு விடுதலை வாழ்வு வாழ வேண்டும். அதோடு கூட நீ என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். நீ கற்றுக்கொள்வது எங்கே போய் கற்றுக்கொள்? எறும்பினிடத்தில் போய் அதின் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எறும்பு கோடை காலத்திலே சுறுசுறுப்பாக இருந்து தானியங்களை அழகாய் சேர்க்கிறது. மழைக்காலம் வரும் பொழுது அதற்கு வெளியே நடமாட முடியாது. நாம் குடை பிடித்துக் கொண்டு வெளியே நடமாடுவோம், எறும்புக்கு குடை கிடையாது, எறும்புக்கு வாய்ப்பே கிடையாது. மழை துள்ளி விழுந்தாலே செத்து போகும். அப்ப அதுக்கு ஒரே வழி, கோடை காலத்தில் எப்படியாவது என்ன செய்ய வேண்டும், சம்பாதிக்கணும். அதை நினைத்து சுறுசுறுப்பாக கோடை காலத்திலே அது நன்றாக சம்பாதித்துக் கொள்ளுகிறது. அதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து என்ன செய், கற்றுக்கொள். அப்ப வாலிபர்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும், இந்த வாலிப காலத்தில் தான் நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற காலம். வயசான பிறகு படிக்க முடியாது. ஒரு அளவுக்கு அந்த வாலிபம் தாண்டின பிறகு அந்த ஞாபக சக்திகள் நிற்காது, அந்த புரிந்து கொள்ளுகிற அந்த சரியான ஒரு தெளிவுகள் இருக்காது. இன்னும் வயசாக ஆக வாசிக்கலாம், அடுத்த நேரம் மறந்துடும், அப்புறம் என்னன்னு பார்க்கணும். ஆனா வாலிபர்களுக்கு அப்படி இல்லை. இந்த வாலிப காலத்துல ஸ்டடீஸ்ல நல்லா நீங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கணும், நல்லா படிக்கணும், கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும், எல்லாம் ஏற்றி வைத்துக் கொள்ளணும். எறும்பு கோடை காலத்துல சேர்க்கிறது போல வாலிபர்கள் படிப்பிலே நல்ல அறிவை சேர்த்து கொள்ளணும். பலரும் படிக்கிறது எதுக்காகன்னா மார்க்குக்கா. இன்னைக்கெல்லாம் அந்த போட்டி படிப்பு தான் வந்துருச்சு, அதுக்காக மார்க்குக்காக வேண்டி மக்கடிக்கிற மாதிரி படிப்பாங்க. அது புரிஞ்சுதான்னு கேட்டா அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஆனா அந்த புக்ல எப்படி யாரோ எழுதி வச்சாங்களோ அதை அப்படி ஒரு வார்த்தை விடாம என்ன செய்வாங்க, படிப்பாங்க. அப்படி படித்து எழுதினா தானே அந்த மார்க் போடுகிறவரும் ஃபுல் மார்க் போடுவார், அதுக்காக படிப்பாங்க. படிக்கிறது சரி நல்லது, நீங்க மார்க்குக்காக எப்படியும் படித்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா ஒன்று, ஒரு விஷயம், அது என்ன என்பதை புரிந்து படிக்கணும். அது என்ன, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னா அது என்ன சொல்லுது, இங்க ஒரு தத்துவம் எழுதி வச்சிருக்கேன், அந்த தத்துவம் என்ன சொல்லுது, இந்த விஷயத்தினுடைய உள்கருத்தை புரிந்து படித்தால் அப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் வருங்காலத்துல நாட்டுக்கும் ஆசீர்வாதம், வீட்டுக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இல்ல சும்மா மக்கடிச்சுட்டு போயாச்சுன்னா மெஷின் மாதிரி தான், அங்க போய் கொடுக்கற வேலையை மெஷின் மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டே இருக்கலாம், சம்பளத்தை கை நிறைய வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம். உங்களால ஒரு முன்னேற்றம் அந்த கம்பெனிக்கு வரப்போறது இல்ல, உங்களால இந்த தேசத்துக்கு ஒரு முன்னேற்றம் வரப்போறது கிடையாது. ஆனா நீங்க நல்ல கவனம் செலுத்தி சப்ஜெக்ட புரிந்து படித்தீங்கன்னா நீங்க வரும் நாட்களில் நிச்சயமா உங்களுக்கு புதிய புதிய அனுபவங்கள்ல போயிட்டே இருப்பீங்க. எந்த ப்ரொஃபஷன்ல போறீங்களோ, எந்த வேலையில ஈடுபடுறீங்களோ, அந்த வேலையில நீங்க ஒரு சிறப்பான மனிதனாய், ஒரு சிறப்பான மனுஷியாய் கண்டிப்பா இருப்பீங்க. உங்கள் மூலம்தான் நாடு உயரும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பார்க்கிறோம் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வேலை செய்யறாங்க, ஆனா சிலர் தான் மனசை செலுத்தி அதுல இருந்து அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். குறிப்பாய் பைபிள்ல நீங்க படிக்கிற யோசேப்பை பாருங்க. அந்த மனிதன், அவனை தேவன் வாலிபத்திலே எவ்வளவு கஷ்டப்பாதையில உருவாக்கினான். அவனை சொல்ல போனால் ஒரு மேய்ப்பனுடைய மகன், அவன் ஒரு மேய்ப்பன் தான். அவனுக்கு வேற என்ன தெரியும், ஆடு மேய்க்க தெரியும், அதுவும் ஒழுங்கா, மற்றவங்களை போல இவன் எப்பவும் போய் ஆடு மேய்க்கிறது கூட கிடையாது. அந்த பையனை கொண்டு அவனுடைய 30வது வயதுல எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் நியமிக்கிறான். எப்படி இந்த தேசத்தை நடத்துவான், அவனுக்கு என்ன பழக்கம், ஏதோ கொஞ்ச நாள் போத்திபார் வீட்டுல ஒரு மந்திரியினுடைய வீட்டை பராமரிச்ச ஒரு சின்ன அனுபவம் தான் அவனுக்கு உண்டு. ஆனால் அவனை பாருங்கள், அந்த தேசத்தில் அவன் பொறுப்படுத்த உடனே தேசத்தின் பஞ்சகாலத்திலே 7 வருட பஞ்சங்களிலே தேசத்தை அவன் ஒரு ஆசீர்வாதமான தேசமாய் வைத்திருந்தான். ஹல்லேலூயா.
அது மட்டுமல்ல, அந்த பஞ்சகாலத்திலே உலக நாடுகளில் உள்ளவர்கள் எல்லாம் எகிப்தை தேடி தேடி வந்து தானியம் வாங்கி சென்றார்கள். அவ்வளவு தூரம் ஒரு பெரிய மனுஷனாக அவன் செயல்பட்டான். அதான் சிறப்பு. தானியலை பாருங்கள், எத்தனையோ கைதிகளை அன்றைக்கு பாபிலோனிக்கு சிறைப்பிடித்து போனார்கள். அநேக வாலிபர்கள் அதுல உண்டு. ஆனால் இந்த தானியேல் பாபிலோனில் போய் இருந்த பொழுது பாபிலோனுடைய விக்கிரகங்கள், பாபிலோனுடைய அந்த நாகரிகத்தினால் வருகிற பல மோசங்கள், இதெல்லாம் அவன் பார்க்கிறான். கெட்ட காரியங்கள் நிறைந்து கிடக்கிறது. அதன் நடுவில் தன்னை அவன் காத்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. அதனால் மற்ற எல்லாரை விட, எத்தனையோ எபிரேய வாலிபர்களை விட தானியேல் உயர்ந்து 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 வருகிறான். ரெண்டு மூன்று சக்கரவர்த்திகளுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு ஆலோசகராக அவன் ஒரு பெரிய ஒரு அரசு உத்தியோகத்திலே இருந்தான், நீண்ட நாட்கள் இருந்தான். அவ்வளவு பெரிய மனுஷன். ஆகவே உங்களுக்கு நான் சொல்ல வருகிறது என்ன, அதே போல எஸ்தர், எஸ்தர் ராஜாத்து எவ்வளவு பயன்பட்டவள். இதெல்லாம் எப்படி வருகிறது என்றால், தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவன் இந்த கிருபைகளை அதிகமா கொடுக்கிறார். ஆனா ஒரு பக்கம் இன்னைக்கு தேவனுக்கு பயந்து வளர வேண்டிய வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார் அந்த பருவங்கள்ல சாத்தானால வஞ்சிக்கப்பட்டு போறான், உலகத்தால வஞ்சிக்கப்பட்டு போறாங்க. அதனாலதான் தேவன் அவர்களில் வைத்திருக்கிற அந்த மேன்மையான காரியங்களை, எண்ணங்களை அவர்கள் பாழாக்கி விடுகிறார். ரொம்ப சங்கடத்துக்குள் போகிறார். ஏன்னா தேவ பிள்ளைகள், ஆவிக்குரிய வாலிபர்கள், ஆவிக்குரிய வாலிப பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் சாத்தானும் ஒரு பக்கம் போராடத்தான் செய்வான். உங்களை வளர விடக்கூடாதுன்னு சொல்லி போராடுவான். ஆனால் அந்த சாத்தான் எவ்வளவு உங்களுக்கு விரோதமா போராடினாலும், அதுக்கு மறுபக்கம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர், உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. சாத்தான் இவ்வளவுதான் போராடட்டுமே, இவ்வளவுதான் வஞ்சகத்தை கொண்டு வரட்டுமே, ஆனா நீ கர்த்தருக்குள்ளே நின்றால், ஒழுங்காய் வசனங்களை வாசித்து அந்த வசனங்களை தியானிக்கிற ஒரு பிள்ளையாக நீ இருந்தால், தேவ சமூகத்தில் தனிமையில் ஜெபித்து உனக்குள்ளே இருப்பதெல்லாம் தேவனிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு பிள்ளையாக நீ இருந்தால், கண்டிப்பாக உன் வாழ்க்கை வெற்றியாக மாறும். அல்லேலூயா. இயேசுவினால் தான் ஒரு வாழ்க்கை வெற்றி பெற முடியும். இயேசுவோடு உள்ள ஜப வாழ்க்கையை நீ சரிபடுத்திக்கொள். இயேசுடைய வேதத்தை உண்மையாய் வாசித்து தியானிக்கிற பழக்கத்தை சரிபடுத்திக்கொள். ஆவிக்குரிய ஆராதனையில் வந்து மனம் விட்டு ஆண்டவரை ஆராதிக்கிற பழக்கத்தை சரிபடுத்திக்கொள். இந்த மூன்றிலும் கரெக்டா இருந்தாலே உன் வாழ்க்கை ஒரு மிகுந்த பிரகாசத்துக்குள் வரும். அல்லேலூயா. எனவே நீ கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள், கற்றுக்கொள். அது மட்டுமல்ல, சம்பாதிக்கிறத பார்த்தாலும் இந்த வாலிப காலத்துல தான் ஓடி 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 உழைத்து நல்லா சம்பாதிக்க முடியும். அதனால நான் வாலிபர்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை, படித்து முடித்தாயிற்று, வேலைக்காக அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, நீங்க எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல, ஆனா ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு வருகிறது, அதுல புகுந்து கொள்ளுங்கள். உன் நாட்களை நீ வீணடிக்க கூடாது. ஒன்றில் புகுந்துகொள், புகுந்து கொண்டு அங்கிருந்து உத்தமமா வேலை செய்து வரும் பொழுதே கர்த்தர் அடுத்த கட்ட உயர்வை உனக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. தேவன் செய்வார். தேவன் தான் உயர்த்துகிறவர், தேவன் தான் வாசல்களை திறக்கிறவர், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய ஒரு வேலையை அவங்க கண்ணு முன்னால வச்சுட்டு, அது கிடைக்கணும் அது கிடைக்கணும்னு சொல்லி கீழே வர்றதெல்லாம் விட்டுட்டு நாட்களை வீணடிச்சிருவாங்க. வீணடிக்கும் பொழுது அந்த மனமே தளர்ந்து போகுது, அந்த உழைப்பு அவர்களிடத்தில் இல்லாமல் போகிறது, சோம்பல் வந்து அவர்களை ஆட்கொள்ளுகிறது, சோர்வு அவர்களை ஆட்கொள்ளுகிறது. இப்படி அநேகர் தங்களுடைய எதிர்காலத்தை நஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே அன்பான வாலிபர்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஏதோ ஒன்றில் ஈடுபட்டு கொண்டே இரு. ஒருவேளை உன்னை வெளியே போய் வேலை செய்ய வேண்டாம் என்று உன் பெற்றோர்கள் சொல்லி இருக்கலாம், நீ வீட்டில் இருந்து உன்னிடத்தில் சொல்லி இருக்கலாம், ஆனா வீட்டுல கூட சும்மா இருக்க கூடாது. ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இரு, ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இரு. அப்படி செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த சுறுசுறுப்பை தேவன் கனம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, கண்டிப்பாக நீங்கள் வாலிப காலத்திலே சேர்க்க கற்றுக்கொள்ளணும். பணம் சம்பாதிக்கிறதுன்னா அந்த வாலிப காலத்துல நல்லா உழையும். ஒரு தொழிலை நடத்துறீங்களா அல்லது தொழில சேர்ந்து உழைக்கிறீங்களா, இந்த வாலிப காலத்துல நல்லா உழைச்சிங்கன்னா அடுத்த கட்ட காலங்களில் உங்களை உயர்த்தி, நீங்கள் அவ்வளவு உழைக்க வேண்டாத ஒரு நல்ல இடங்களிலே கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். நீங்க வாலிப காலத்துல சரியா உழைக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுக்கு சொந்தமான தொழில்னா நல்லா உழைப்பாங்க, அடுத்த ஆளுக்கு தொழில போய் இவங்க வேலைக்கு சேர்ந்தா அது சும்மா ஏதோன்னு சொல்லி செய்வார்கள். இப்படி பலர் செய்கிறது உண்டு.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கவர்மெண்ட் காரியம்னா சும்மா இது அரசாங்கத்துக்கு தானே அப்படி சொல்லி உழைப்பாங்க. அதே இது தன்னுடைய அந்த கம்பெனியுடைய வளர்ச்சி தன்னை பாதிக்கும், வளர்ச்சி தோல்வி தன்னை பாதிக்கும்னா பயங்கரமா இருப்பாங்க. இதுல கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். வாலிபர்களே, எந்த இடத்துல போனால் அது யாருடைய ஒரு கம்பெனியா இருக்கட்டும், உங்களை அங்க வேலைக்கு சேர்த்திருக்காங்க, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அவங்க உங்களால வளரணும் என்கிற ஒரு ஆசை உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. உண்மையா உழைக்கணும், டைம்ல உண்மையா இருக்கணும், அவங்க கொடுக்கக்கூடிய வேலைகள்ல உண்மையா இருக்கணும். அந்த நிறுவனத்துக்கு சில ஒழுங்குகள் சொல்லி இருப்பாங்க, அந்த ஒழுங்குகள்ல நீங்க உண்மையா இருக்கணும். யார் எப்படி போனாலும் போகட்டும், நீங்க அவைகளில் உண்மையா இருக்கும் பொழுது உங்க கம்பெனி மேனேஜருடைய கண்கள் உங்களை பார்க்காவிட்டாலும் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த பரலோகத்தின் தேவனுடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே கர்த்தருக்கு முன்பாக கிடைத்த இடத்திலே நீங்கள் உண்மையாய் உழைத்தால், கடினமா உழைக்கணும். சில நினைக்கலாம், நான் இவ்வளவு கடினமா உழைச்சு என்னத்துக்கு, அந்த கம்பெனிக்கு தானே, எனக்கு இல்லையே, அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க கடினமா உழைக்கிற உழைப்பு அந்த கம்பெனிக்காக இருந்தாலும் அந்த உழைப்பினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கர்த்தருடத்திலேயாக்கும் இன்வெஸ்ட் ஆகுது. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் உழைக்கிறது வேறொரு நபருக்காக, ஆனா அந்த உழைப்பினுடைய இது உங்களுக்கு எங்க இன்வெஸ்ட்மெண்டா மாறுதுன்னா கர்த்தருடைய சமூகத்திலே அது ஒரு முதலீடாக மாறுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறார், என் பிள்ளை அந்த இடத்துல இவ்வளவு கடினமா உழைச்சான், ஆனா அந்த எஜமான் அவனுக்கு உரிய சம்பளத்தை கொடுக்கல, அவனுக்கு உரிய உயர்வை அவன் கொடுக்கல. சரி, அவனுக்கு இன்னொரு வழியை தேவன் தரப்பார். அல்லேலூயா. தேவன் செய்வார். லாபான் யாக்கோபுக்கு உழைப்பு கேட்ட சம்பளத்தை கொடுக்காத பொழுது லாபானிடத்திலிருந்து எடுத்து தேவன் யாக்கோபுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. யாக்கோபை ஆண்டவர் திரும்ப கானானிலே கொண்டு வந்து அவனை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. இப்படி எல்லாம் தேவன் செய்ய வல்லவர். எப்பொழுது செய்வார்? நீ உண்மையாக இருக்கும் பொழுது. அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவதாக ஒரு ஆலோசனை, 21வது வசனம். அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முந்தின வசனம் வாஸ்தாதான் புரியும். வாசிங்க. என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். ஸ்தோத்திரம். தப்புவித்துக்கொள், அப்புறம் கற்றுக்கொள், அப்புறம் கட்டிக்கொள். எதை கட்டிக்கொள்? நீ உன் தகப்பன் போதகத்தையும் உன் தாயினுடைய தகப்பன் கற்பனைகளையும் தாயினுடைய போதகங்களையும் எப்பொழுதும் உன் இருதயத்தில் என்ன செய்து கொள்? அணிந்து கொள். ஹல்லேலூயா. அவைகளை உன் கழுத்திலே என்ன செய்து கொள்? கட்டிக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மூன்றாவதாக, வாலிபர்களே, நீங்கள் நல்லதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உன் தகப்பன் உனக்கு அடிக்கடி சொல்லுகிற கற்பனைகளை நீ உன் இருதயத்திலே அணிந்து கொள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தகப்பன் தாய் உட்கார்ந்து பாஸ்டர் பிரசங்கம் பண்ற மாதிரி பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. ஒரு டீச்சர் டீச் பண்ற மாதிரி தகப்பன் தாய் உட்கார்ந்து என்ன செய்ய மாட்டாங்க? டீச் பண்ண மாட்டாங்க. ஆனா தகப்பன் தாய் வந்து சும்மா அவ்வப்போது சில வார்த்தைகளை போடுவார்கள். வீட்டுல நடமாடும் பொழுது, சாப்பிடும் பொழுது, ஒரு இடத்துக்கு எல்லாரும் சேர்ந்து யாத்திரை போகும் பொழுது, அந்தந்த சந்தர்ப்பங்களிலே தகப்பன் பேசுகிற ஒரு வார்த்தை, அதை பிள்ளைகள் கொஞ்சம் சீரியஸா எடுக்கணும். தாய் பேசுகிற சில காரியங்கள், வீட்டிலே ஒரு பிரச்சனை வரும் பொழுது தாய் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள், அது உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கற்பனை, ஒரு போதகம். இதை ஏதோ அம்மா என்னத்துக்கோ சொன்னாங்க, அப்பா எதுக்கோ சொன்னாங்க, அப்படி விட்டு விடாமல் உன் தகப்பன் வாயிலிருந்து பிறக்கின்ற வார்த்தைகளை, உன் தாயின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை நீ எடுத்து உன் இருதயத்திலே அணிந்துகொள். அல்லேலூயா. இப்படி பிள்ளைகள் செய்ய ஆரம்பித்தால் அவங்களுக்கு தான் லைஃப்னா என்னன்னு சரியா தெரியும். இந்த தகப்பன் தாய் அந்த அனுபவத்தோடு கூடி அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு அந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்றாங்க. உடனே உங்களுக்கு தெரியணும், ஓஹோ இப்படி என் பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி எல்லாம் வந்து பேசினாங்க, அப்ப நான் இந்த மாதிரி எல்லாம் அவங்கள எடுத்து பேச போனேன். உடனே எங்க அப்பா கூப்பிட்டு சொன்னாரு, டேய் நீ இப்படி செய்யக்கூடாது சொல்லி சில வார்த்தைகளை எனக்கு சொன்னார். அப்ப அது வந்து ஒரு காலத்துக்கும் உள்ள ஒரு ஆலோசனை. இனிமேல் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வந்தால் நான் இதை நினைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஒரு சமயம் திடீரென்று ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு வயதான ஒரு தாத்தா, இப்பவும் அவர் இருக்கிறார், நம்முடைய ஒரு சபையிலே இருக்கிறார். அப்போ அந்த சபையிலே நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது, நாங்கள் சுவிசேஷ ஊழியத்துக்காக கடந்து சென்றோம். ஒரு இடத்திலே கடந்து சென்றிருந்த பொழுது அவரும் இந்த ஜீப்ல கூட உட்கார்ந்து, நானும் அவர் தான் பக்கத்துல உட்கார்ந்து பேசிட்டே போனோம். போயிட்டு அங்க போய் இறங்கி மைக் செட் எல்லாம் கட்டும் பொழுது பலர் வந்து எதிர்த்தார்கள், இங்க கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணார். கொஞ்ச நேரம் பேச்சுவார்த்தை பண்ணி பார்த்தோம், ஒன்றும் முடியவில்லை. சரி, இங்க கூட்டம் நடத்த முடியாதுன்னு சொல்லி எல்லாம் அவிழ்த்து திரும்ப போய்விடுவோம் சொல்லி எல்லாம் எடுத்துட்டு வந்தோம். எடுத்துட்டு வந்து ஜீப்ல ஏறினா தாத்தாவை காணல. நம்ம பக்கத்துல இருந்து வந்த தாத்தா எங்கன்னு பார்த்தா ஒரு காணல. அப்ப ஒருத்தர் சொன்னார், அங்க நிப்பார், ஜங்ஷன்ல எங்க நிப்பார், போவோம் என்று சொல்லி புறப்பட்டு வந்தாச்சு வண்டி. கரெக்டா அவர் சொன்ன மாதிரி ஜங்ஷன்ல நிக்கிறார், நின்று வண்டியில ஏறிக்கிட்டார். ஏறும் பொழுது நான் அவர்கிட்ட பேசணும்னு கேட்டேன், என்ன தாத்தா நாங்க இத்தனை பேர் அங்க நிக்கிறோம், நீங்க மட்டும் போயிட்டீங்கள, பிரச்சனை வந்தோடனே நீங்க மட்டும் போயிட்டீங்கள. அவர் சொன்னா, சின்ன வயசுல எங்க அப்பா எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லி கொடுத்துருக்கிறாரு, பிரச்சனை வந்தா ஓடிடுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, பிரச்சனை வந்தோடனே ஓடிட்டார். அவரு ஒரு பக்கம் நம்மளை விட்டுட்டு போனார், நமக்கு சங்கடமா இருந்தாலும் இந்த அவரே ஒரு தாத்தா, அவர் அவருடைய அப்பா சொல்லி கொடுத்தத எப்படி கீழ்ப்படிந்து செய்கிறார் பாருங்க. அல்லேலூயா, அது அவருக்கு நன்மை தானே. அந்த பிரச்சனை என்ன, யாராவது பிடிச்சிதழ்னா அப்புறம் அவருக்கு என்ன ஆகும், ஆனா அவர் ஓடி தப்பி கொண்டார். தகப்பனுடைய ஆலோசனைகளை கேட்கிறது ஒரு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுக்கும் ஒவ்வொருவரும் நீங்க பாத்தீங்கன்னா உங்க தகப்பன்மார் நிறைய ஆலோசனை சொல்லியிருப்பாங்க, உங்கள் தாய்மார் நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க. பலருக்கும் அது வந்து ஒரு ஒரு சீரியஸான மேட்டரா எடுக்கிறது கிடையாது, அப்படியே வீட்டுக்குள்ள சும்மா பேசுற பேச்சுன்னு கண்டுகாம விடுகிறது. ஆனா எந்த பிள்ளைகள் அதை கொஞ்சம் சீரியஸா உள்ளத்துல எடுத்து இருதயத்தில் அணிந்து கொள்ளுகிறார்களோ, வேதம் சொல்லுகிறது போல அவர்களுடைய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாகவே இருக்கும். அல்லேலூயா. இப்படி பல காரியங்கள் சொல்லி தருவார்கள். சாப்பிடுறது எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தருவாங்க, உன் சரீர சூழ்நிலைகளை குறித்து சொல்லி தருவார்கள், உன் வஸ்திரத்தின் சூழ்நிலைகளை குறித்து சொல்லி தருவார்கள், நீ மற்றவர்களோடு பழகுறது எப்படி என்று சொல்லி உனக்கு சொல்லி தருவார்கள். எல்லாவற்றையும் நீ கவனமாய் கேட்டு, அவங்க ஒரு பிரச்சனையில ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, ஆனா அது உனக்கு காலாகாலம் கிடைக்கிற போதனையாக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு நேரமும் உன் தகப்பனோ தாயோ உன் அருகில் இருந்து சொல்லி தந்து கொண்டிருக்க மாட்டார்கள், அப்படி ஒரு வாய்ப்பு யாருக்கும் கிடையாது. ஆனால் சொல்லி தருகிறதை, ஒரு விசை சொல்லி தருகிறதை இருதயத்தில் அணிந்து கொள்ளுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே வாலிபர்கள் இந்த நல்ல அனுபவங்களை கற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, பெற்றோருக்கு மூன்று ஆலோசனைகள். பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் அனுபவத்திலே வேதம் நமக்கு சொல்லுகிறது. எபேசியர் 6:4 வாசிக்கலாம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கொலோசியர் 3:21. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாக்களே, பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நடத்தும் பொழுது அவளுக்கு எரிச்சல் ஊட்டாமல் கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பெற்றோர் இந்த காரியங்களை நன்றாக நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி செய்ய வேண்டும். உங்கள் பிள்ளைகள் உங்கள் கைக்குள் இருக்கிற காலம் மட்டும் அவர்களுக்கு கர்த்தருக்கேற்ற சிட்சைகளையும் போதனைகளையும் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கேற்ற சிட்சைகள் என்று சொன்னால் கர்த்தருக்கு பிரியமாய் அவர்கள் நடக்க பழக்கி அதில் அவர்களுடைய வழிகள் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது சில தண்டனைகள் சிட்சைகளை கொடுத்து கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையில் அவர்களை என்ன செய்ய வேண்டும், வளர்த்த வேண்டும். போதனைகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். நீங்கள் கற்றுக்கொண்ட கர்த்தருடைய வழிகளை குறித்து அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சொல்லித்தர வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து சொல்லியிருக்கு, அவர்களை கோபமூட்டாதிருங்கள். சும்மா சும்மா தொணத்தொணன்னு சொல்லி எரிச்சல் ஊட்டாதிருங்க, ஆனா சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லி கொடுங்கள். ஹல்லேலூயா. சிலரை பார்க்கிறோம், சும்மா சும்மா தொண தொண தொணன்னு பிள்ளைகள்கிட்ட ஏதாவது சொல்லி 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 அந்த பெற்றோர்கள் மேல அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாம போகுது. என்னன்னா, எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் இதைத்தான் சொல்லுவார்கள். அந்த நிலைக்கு ஒரு தாயோ தகப்பனோ போகாதிருங்கள். பிள்ளைகளுக்கு மற்றபடி நல்ல சந்தோஷத்தை நீங்கள் கொடுங்கள். கிறிஸ்துவுக்குள்ளான நல்ல நிலையில் உள்ள நல்ல காரியங்களை கொடுங்கள். அதோடு கூட கர்த்தருடைய வழியை போதியுங்கள். அதை விட்டு விலகும் பொழுது சிட்சையை கொடுங்க. அப்ப அந்த பிள்ளைக்கு தெளிவா தெரிஞ்சிடும்,
Na nallabadiyai sandoshathai anubavikka en petror thadai illai. Hallelujah. Kristuvukkullaga naam nikkum bolude enudaiya nyayamana sandoshathukku en petror enna kedaiyadhu thada kedaiyadhu. Ana kartharudaiya valiya vittu naan velagna en petror ennai sitchipargal. Hallelujah. இது சின்ன வயதிலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு புரியத்தக்க வண்ணம் நீங்கள் தெளிவான போதனையிலும் சிட்சையிலும் அவர்களை வளர்த்தால் அது அவர்களை திடனுள்ளவர்களாய் கிறிஸ்துவுக்குள் பலனுள்ளவர்களாக மாற்றும். அதற்கு மாறாக நீங்க நடத்துகிற விதத்திலே எது தப்பு எது சரி என்றே அந்த பிள்ளைகளுக்கு தெரியாம திடனற்று போகும் என்றால் அது பிறகு ஒரு ஸ்டெடியான லைஃபுக்குள்ள அது என்ன செய்ய முடியாது, வர முடியாது. தன் சொந்த காலில் ஒரு நாள் நிற்க வேண்டிய காலம் வரும் பொழுது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று அந்த பிள்ளைக்கு தெரியாம போய்விடும். ஏனென்றால் பெற்றோர் அந்த போதனைகளை சரியாய் கொடுக்கவில்லை, பெற்றோர் அந்த சிக்ஷைகளை சரியாய் கொடுக்கவில்லை. ஆகவே நாம் கவனித்து நம்முடைய பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, முதிர் வயதிலும் அவனதை விடாதிருப்பான். அல்லேலூயா. அப்ப பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்த வேண்டிய பருவத்திலே கண்டிப்பாக பெற்றோர்கள் அதே அனுபவத்தில் நடத்தியாக வேண்டும், நடத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பழைய ஏற்பாட்டில் நாம் படிக்கும் பொழுது நிறைய காரியங்களிலே தேவன் சொல்லுகிறார். ஆபிரகாமை பற்றி தேவன் சொன்னார், இந்த ஆபிரகாம் அவன் சந்ததி சந்ததியாய் அவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னை பற்றி சொல்லிக் கொடுப்பான் என்று நான் இவனை பற்றி அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய எதிர்பார்ப்பை பாருங்கள். ஒரு ஆபிரகாமை தனக்கென்று தெரிந்து கொண்ட பொழுது அவனோடு மட்டும் தேவனுடைய அந்த எதிர்பார்ப்பு நிற்கவில்லை. இந்த ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு என்னை பற்றி சொல்லிக் கொடுப்பான், என்னிடத்தில் அவன் என்ன அனுபவித்தானோ அதையெல்லாம் தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பான் என்கிற ஒரு விசுவாசத்தை தேவன் ஆபிரகாமின் மேல் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை உடைய தேவனாக்கும் நம்முடைய தேவன். ஆகவே நாம் நம்மோடு நம்முடைய வேத அறிவையும் விசுவாச பாதையையும் பரிசுத்தத்தையும் தேவ அன்பையும் நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எந்த காரியத்தையும் நம்மோடு நிறுத்தக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை அந்த வழியில் நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. நடத்த வேண்டும். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் 23:13-14. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்பிப்பாயே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் இரண்டாவது, முதல்ல நடத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இரண்டாவது தண்டனைகளை கொடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பிள்ளைக்கு ஏற்ற வேளைகளில் கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கொடுக்க வேண்டும். அந்த தண்டனைகளை நீ கொடுக்கும் பொழுதுதான் அவன் சரியான அனுபவத்தில் வளர்ந்து வருவான். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தண்டனைகள் வேற, வளர்ற வளர்ற ஒவ்வொரு ஸ்டேஜிலும் கொடுக்கிற தண்டனைகள் வேறு. அந்த தண்டனைகளுக்கு நாம் கவனமாக இருந்து அந்தந்த தவறுக்கு அந்த தண்டனைகளை கொடுக்கும் பொழுதுதான் அந்த பிள்ளைகள் சீர்திருந்தி வாழ முடியும். ஹல்லேலூயா. எனவே தண்டனை கொடுப்பது, பெற்றோர்கள் நம்முடைய பெற்றோர்களுக்கு அதை சொல்லித்தர தேவையில்லை. நல்ல தண்டனை கொடுக்கிற பெற்றோர்கள் தான். வெளிநாடுகளில் எல்லாம் இந்த தண்டனை கொடுப்பது என்பது அரசாங்கத்தாலே தடைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. நம்முடைய தேசத்திலும் அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது, ஆனாலும் முற்றிலும் வந்துவிடவில்லை. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தண்டிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் வார்த்தையால் கண்டிக்க வேண்டிய இடத்தில் வார்த்தையால் கண்டித்து, பிரம்பினால் கண்டிக்க வேண்டிய இடத்தில் பிரம்பினால் கண்டித்து, வேறு எந்தெந்த விதங்களில் கண்டிக்க வேண்டுமோ ஞானத்துடன் கண்டித்து நாம் வளர்த்தும் பொழுதுதான் அந்த பிள்ளை சீரான ஒரு வளர்ச்சியை பெறும். ஹல்லேலூயா. கண்டிப்பே இல்லாமல் விடப்பட்டால் நாளைக்கு அது பிரச்சனைகள்ல என்ன செய்து கொள்ளும், மாட்டிக்கொள்ளும். ஆகவே கண்டிப்பாக பெற்றோர்கள் ஏற்ற காலங்களில் கண்டிப்புகளையும் கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக ஒரு காரியத்தை கூட பெற்றோருக்கு நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். நீதிமொழிகள் 14:26 வாசியுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அப்ப பெற்றோர் they should pave a good way for their children. அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழியை ஆயத்தம் பண்ணி வைக்கணும். அதுல ஒன்று, அந்த பெற்றோர் தேவ பயமுள்ளவர்களாய் இருந்தால்
அவளுடைய பிள்ளைகளுக்கு தேவனிடத்தில் இருந்து என்ன கிடைக்கும்? அடைக்கலம், பாதுகாவல் கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்ப பெற்றோர்களாகிய நீங்கள் உண்மையில் தேவ பயத்தோடு வாழ்ந்தீர்கள் என்றால் அந்த தேவ பயத்தினால் உங்களுக்கு ஆசீர்வாதம். 128 சங்கீதம் முழுவதும் அதுதான் சொல்லுகிறது. குடும்ப வாழ்க்கையின் ஆசீர்வாதம் தேவ பயத்துல தான் இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அவனுடைய மனைவி அவனுக்கு ஆசீர்வாதமா இருப்பாள், அவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள், பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவன் காண்பான். இதெல்லாம் தேவனுக்கு பயப்படுகிறதுனால் நமக்கு வருகிற ஆசீர்வாதம். அடுத்தது நாம் தேவனுக்கு பயப்படுகிறதுனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு வருகிற ஆசீர்வாதம் தேவன் அவர்களுக்கு அடைக்கலமாயிருப்பா. ஹல்லேலூயா. எனவே நீங்கள் வாழுகிற வாழ்க்கை, பெற்றோர் நடந்து கொள்ளுகிற முறைகள், பெற்றோர் வாழுகிற வாழ்க்கைகள், இவைகள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. அல்லது சில பெற்றோர் வாழுகிற வாழ்க்கை அது உங்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டமாக நாளைக்கு மாறப்போகிறது. ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழியை நீங்கள் ஆயத்தம் பண்ணி கொடுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 20:5 என்ன சொல்லுகிறது வாசிக்கலாம். யாத்திராகமம் 20:5. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டா, உன் தேவனாய் கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விக்கிரக ஆராதனைகளை குறித்து தேவனாகிய கர்த்தர் மிக திட்டமாய் பேசியிருக்கிறார். நீ விக்கிரக ஆராதனை செய்தால் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருப்பேன். ஏனென்றால் நான் ஒருவரே தேவன், எனக்கு மகிமை தர வேண்டிய இடத்திலே நீ வேறொரு பொருளை தூக்கி வைத்து இதுதான் தெய்வம் என்று சொன்னாயே, என்னால் உண்டாக்கப்பட்ட மனிதனே, நீ இப்படி செய்தால் நான் உண்மையில் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து அந்த குற்றத்தை 3-4 தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் என்று எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே வேதம் இங்கே சொல்லுகிற திட்டமான இந்த வசனத்தின்படி ஜீவனுள்ள தேவனை விட்டு அவரை ஆராதிக்காமல் மாற்று காரியங்களை ஆராதித்துக் கொண்டிருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு பாதிப்பு. 3-4 தலைமுறை மட்டும் பிள்ளைகளுக்கு என்ன வருது, இதனால பாதிப்பு வருகிறது. ஆனால் அவரை தேடுகிறவர்களுடைய சந்ததிக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எனவே பெற்றோரே, நீங்கள் உண்மையாக ஜீவனுள்ள தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த ஆராதனை நிமித்தமாகவே நீங்கள் தேவனை உண்மையாய் சேவிப்பதனாலேயே உங்கள் பிள்ளைகளுக்கு 2-3 தலைமுறைக்கு அல்ல 1000 தலைமுறைக்கும் கர்த்தர் இரக்கத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே பெற்றோர் தான் பிள்ளைகளுக்குடைய வருங்காலத்துக்கு ஒரு நல்ல வழியை திறந்து கொடுக்க வேண்டும், அமைத்து கொடுக்க வேண்டும். எனவே பிள்ளைகளை நடத்துங்கள், பிள்ளைகளை தண்டியுங்கள், பிள்ளைகளுக்கு நல்ல வழியை அமைத்து கொடுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இனி மனைவிகளுக்கு 2 ஆலோசனைகள் வேதம் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். எபேசியர் 5:22 முதலாவது வாசிக்கலாம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். மனைவிகளுக்கு கொடுக்கிற ஆலோசனை, முதலாவது உங்கள் சொந்த புருஷருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படுகிறீங்களோ அதுபோல உங்க புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள், கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்கள், ஆகவே அவர் சொன்ன வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படுகிறீர்கள். அதுபோலவே உங்கள் புருஷனுக்கும் நீங்கள் மதிப்பு கொடுங்கள், உங்கள் புருஷனை கனம் பண்ணுங்கள். கனம் பண்ணி அந்த புருஷன் சொல்லுகிற வார்த்தைக்கு என்ன செய்யுங்கள், கீழ்ப்படியுங்கள். இந்த கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. பல வேளைகளில் நான் சொல்லுகிறது தான் எபேசியர் 5:21 சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். எபேசியர் 5:22 சொல்லுகிறது, மனைவிகளே உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். சிலர் இந்த ரெண்டையும் இணைத்து பேசுகிறார்கள், அது தவறு. ஏனென்றால் 21 வசனத்தின் முடிவிலே ஒரு ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு அந்த பேசேஜ் முடிவடைகிறது. 17 வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிற பேசேஜ் அங்கே 21 வசனத்தில் முற்று பெறுகிறது. 22 வசனத்திலிருந்து குடும்பத்திற்கான புதிய ஆலோசனை, ஒரு புதிய பேசேஜ் ஆரம்பமாகிறது. பவுல் சபையை குறித்து எழுதி வந்த பொழுது எல்லாரும் சங்கீர்த்தனங்களால் ஒருவருக்கொரு புத்தி சொல்லி நீங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லி முடித்தார்.
அப்படி சொல்லி முடித்தவுடன் அவருக்கு ஒரு நினைவு வந்தது. சபையிலே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொன்னேன். அதை நினைத்துக் கொண்டு குடும்பங்களிலே பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்றுதான் உடனே எடுத்து எழுதுகிறார். 22 வசனத்திலே, மனைவிகளே, நீங்கள் உங்கள் சொந்த புருஷருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படியுங்கள். ஹல்லேலூயா. எனவே எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிங்கன்னு சொல்லியிருக்கு. அதனால கணவனும் மனைவி கீழ்ப்படியணும், மனைவியும் கணவனும் கீழ்ப்படியணும் சொல்லி தவறான உபதேசம் நாம் பேசக்கூடாது. ஹல்லேலூயா. உலகம் அப்படி சொல்லலாம், ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு இடத்துலதான் ஆபிரகாம் பார்த்து சொன்னார், உன் மனைவி உனக்கு சொல்றதெல்லாம் கேள் அப்படின்னு சொன்னார். அதை சிலர் எக்ஸாம்பிளா கொண்டு வருவார்கள். அது எதுக்கு சொன்னது? முதல்ல ஆகாரை தனக்கு மனைவியா எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை மனைவி சொன்ன பொழுது தேவனிடத்துல கேட்காம அவன் இஷ்டம் போல எடுத்துக்கொண்டான். இப்ப ஆகார நிமித்தம் பிரச்சனை வந்த உடனே தேவனிடத்துல வருகிறான். ஆண்டவரே என்ன செய்யன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார், ஆகாரம் சேர்க்கறதுக்கும் நீ சாராள்கிட்ட தானே ஆலோசனை கேட்ட, அதே மாதிரி அவள் சொல்றபடியே செய்யன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அது ஒரு தண்டனையாக்கும். அது அவனுக்கு கொடுத்த ஒரு தண்டனை வார்த்தை. ஆனா அதை உபதேசமாக்க முடியாது. ஆனால் தெளிவாய் உபதேசம் சொல்லுகிறது, மனைவிகளே, உங்கள் புருஷர்களுக்கு நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியது போல என்ன செய்யுங்கள்? கீழ்ப்படியுங்கள். அந்த கனத்தை நீங்கள் புருஷர்களுக்கு கொடுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை உங்கள் புருஷர்களில் யாராயிலும் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் உங்களுடைய சாட்சி நடக்கையினாலே போதனையின்றி அவர்கள் மீட்டுக் கொள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. அதைத்தான் பேதுரு எழுதி வைத்திருக்கிறார். எனவே நீங்கள் உங்கள் போதனையினால் அல்ல, உங்கள் புருஷர்கள் உங்கள் நர்ஸ் நல்ல நடக்கையினாலே அவர்கள் மீட்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. இப்படி கீழ்ப்படிதலை குறித்து மனைவிகளுக்கு மிக கட்டாயமாய் வேதம் சொல்லுகிறது. மனைவிகள் கீழ்ப்படிந்தால் அந்த குடும்பங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். கீழ்ப்படிதலோடு கூட இரண்டாவது வார்த்தை 33 வசனத்திலே படிக்கலாம். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். பயபக்தியாய் இருக்க கடவள். இங்கே ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது. இதற்கு ஒரு தெளிவான அர்த்தம், ஒரு சப்மிசிவாக இருங்கள், சப்மிசிவாய் இருங்கள். உங்கள் புருஷர்களுக்கு நீங்கள் கீழடங்கி இருங்கள். அவர்களுக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக இருங்கள். உங்கள் வாழ்க்கையை அவருடைய கையிலே கொடுத்தவர்களாக இருங்கள் என்கிற ஒரு அழகான அர்த்தம் அதிலே வருகிறது. பி சப்மிசிவ் டு யுவர் ஹஸ்பண்ட்ஸ். உங்கள் புருஷர்களுக்கு நீங்கள் அர்ப்பணித்தவர்களாய், உங்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர்களாய் இருங்கள். அப்பொழுது நீங்கள் ஒன்றாக முன் செல்ல முடியும். ஹல்லேலூயா. நீங்களும் ஒரு தனித்தன்மை வேண்டும் என்று சொல்லி அங்கே குடும்பத்துக்குள்ளே போராட ஆரம்பித்தால் அது குடும்பமா இருக்காது, ரெண்டு பேர் சேர்ந்து வாழுகிற ஒரு வீடாக இருக்கும். ஆகையினாலே இன்றைக்கு கணவன் மனைவி என்ற தேவன் சொல்லி இருக்கிற அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிற அந்த சரியான உறவை வெளிப்படுத்தி நீங்கள் வெற்றி வாழ்வு வாழ வேண்டும் என்றால் மனைவிகளே, உங்கள் புருஷருக்கு மேல் நீங்கள் பயபக்தியாயிருங்கள். ஹல்லேலூயா. இந்த பயபக்தி என்பது புருஷன் அடித்து போடுவாரே என்கிற பயம் அல்ல. இந்த பயபக்தி என்பது ஒரு ரெவரன்ஷியல் ஃபியர், ஒரு பயபக்தி. அது வந்து புருஷன் அல்லவா என்கிற ஒரு ஒரு கனத்தினால் வருகிற ஒரு பயம், ஒரு கனத்தினால் வருகிற ஒரு பயம். ஹல்லேலூயா. இதை மனைவிகளிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறார். புருஷர்களுக்கு ரெண்டு வார்த்தை சொல்லுவோம். எபேசியர் 5:23 வாசிக்கலாம், சாரி 28 வாசிக்கலாம். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். அடுத்த வசனத்தையும் வாசிப்போம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்த சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது புருஷனுக்கு ரெண்டு காரியம். ஒன்று, உன் மனைவியில் நீ அன்பு கூற வேண்டும். மனைவிகளில் ஒவ்வொரு புருஷனும் அன்பு கூற வேண்டும். உன் மனைவியை காலமெல்லாம் நேசிக்க வேண்டும். கல்யாணம் பண்ணி சில வருடங்கள் மாத்திரம் நேசித்தால் போதாது. நாட்கள் போக போக, வருடங்கள் போக போக உங்களுடைய அன்பானது உறுதிப்பட்டு கொண்டே வர வேண்டும். உங்களுடைய அன்பானது பெருகி கொண்டே வர வேண்டும். அல்லேலூயா. புருஷர்கள் இதிலே உங்களை நீங்கள் செக் பண்ணி கொள்ளுங்கள். காலங்கள் போக போக உங்கள் மனைவியின் மேல் இருக்கிற அன்பு தணிந்து போகிறதா? அப்படி என்றால் மனைவி மேல குற்றம் இல்லை, நம்ம மேலதான் குற்றம். என வேதம் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறது, உன் மனைவியில் நீ அன்பு கூறு. அல்லேலூயா. அது தேவன் தந்த கட்டளை. அந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே மனைவியில் ஒவ்வொரு புருஷனும் கண்டிப்பாய் அன்பு கூர்ந்தே ஆக வேண்டும்.
மனைவி நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி சுறுசுறுப்பா இருந்தாலும் சரி சோம்பலா இருந்தாலும் சரி உங்களுக்கு கடமைகள் எல்லாம் கரெக்டாக செய்தாலும் சரி சில வேளை செய்ய முடியாமல் போனாலும் சரி வித்வுட் கண்டிஷன் உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். ஹல்லேலூயா. அடுத்து சொல்லியிருக்கு அவளை போஷித்து காப்பாற்ற கடவன். மனைவியை போஷித்து காப்பாற்றுகிறது கணவனுடைய வேலை. அதோடைய அர்த்தம் என்ன? கணவன் தான் கிச்சன் ஒர்க் செய்ய வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. கணவன் அந்த வீட்டினுடைய ஆகாரம் எப்படி இருக்கிறது, மனைவி சாப்பிட்டாளா, பிள்ளைகள் சாப்பிட்டார்களா, பிள்ளைகளுக்கு தேவையானது இருக்கிறதா, மனைவிக்கு தேவையான காரியங்கள் அந்த வீட்டில் இருக்கிறதா, அந்த மனைவி எந்த சூழ்நிலையில் வீட்டில் இருக்கிறாள், பிள்ளைகள் அவளிடத்தில் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள், நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன், என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது, எல்லாவற்றையும் ஒன்று கண்காணித்து பார்த்து அந்த மனைவியை போஷித்து காப்பாற்ற வேண்டியது கணவனுடைய பொறுப்பு. அல்லேலூயா. எனவே நீங்கள் அன்பு கூறுங்கள், அதோடு கூட சிறப்பான முறையிலே உங்கள் மனைவியை போஷித்து காப்பாற்றுங்கள். ஆங்கிலத்திலே ஒரு நல்ல ரைமிங் வேர்ட் அதற்கு சொல்லப்படும், செரிஷ் அண்ட் நரிஷ் யுவர் வைஃப். உன்னுடைய மனைவியை செரிஷ்னா நல்லா வச்சுக்கன்னு அர்த்தம், நல்ல அன்பு பாராட்டி நல்ல கனமா வச்சுக்கன்னு சொல்லி அர்த்தம். நரிஷ் என்று சொன்னால் போஷித்து காப்பாற்றிக்கொள். ஹல்லேலூயா. இப்படி நல்ல முறையில் மனைவியை வைத்துக் கொள்ள வேண்டும். பேதுரு சொல்லுகிறார், மனைவிகள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால். புருஷர்களே, நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரிப்பதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே புருஷர்கள் மனைவிகள் பலவீன பாண்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உண்மையில் பார்த்தால் பல வீடுகளிலே மனைவிகள் தான் கடுமையா வேலை செய்கிறார்கள், புருஷர்கள் தான் பலவீன பாண்டங்களைப் போல தெரியும். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது அவருடைய மன அளவிலே பார்த்தால் அவர்கள் தான் பலவீன பாண்டங்கள். அல்லேலூயா. திடீரென்று சோர்ந்து போவார்கள், திடீரென்று தளர்ந்து போவார்கள், அது பெண்மைக்குரிய அந்த குணாதிசயம். ஆகவே வேதம் சொல்லுகிறது அவர்கள் பலவீன பாண்டங்கள். பலவீன பாண்டங்கள்னா ஒண்ணு முடியாதவர்கள் என்று அர்த்தம் அல்ல, ஒரு கண்ணாடி பாத்திரம் போன்றவர்கள் என்று அர்த்தம். கண்ணாடி பாத்திரங்களை ஒரு பார்சல் செய்து அனுப்பினால் உடனே வெளியே எழுதுவார்கள், கிளாஸ் இன்சைட் ஹேண்டில் வித் கேர் என்று எழுதிதான் அனுப்புவார்கள். உள்ளே கண்ணாடி பொருள் இருக்கிறது, நீங்கள் கவனமாக அதை கைகரியம் செய்யுங்கள் என்று சொல்லி, இல்லட்டா தூக்கி நம்ம ஆட்கள் அப்படி தூக்கி அங்க போடுவார்கள் டொம் டொம்னு. ஆனா கண்ணாடி பொருள்னு ஒரு வார்த்தையை பார்த்தா கொஞ்சம் தூக்கி போடாம கொண்டு என்ன செய்வார்கள், பத்திரமா வைப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரிதான் ஆண்டவர் உங்கள் கைகளில் தந்திருக்கிற உங்கள் மனைவி என்பவள் அவள் ஒரு கண்ணாடி பாத்திரம் போல, கீழே போட்டீங்கன்னா உடஞ்சி போகும். அல்லேலூயா. ஆனால கீழே போடாம அதுக்கு தக்கதா என்ன செய்து கொள்ளுங்கள், நடத்தி கொள்ளுங்கள். சிலர் நினைச்சுவார்கள் கல்யாணம் முடிஞ்ச உடனே ரொம்ப தலைக்கு மேல தூக்குவார்கள், அப்புறம் அங்கிருந்து போடுவார்கள், ஒரேடியா அது என்ன செய்யும், பீஸ் பீஸா உடஞ்சி போகும். அதனால ரொம்ப தலைக்கு மேல உயர்த்துறதும் பார்த்து உயர்த்த வேண்டும், வைக்க வேண்டிய இடத்தில் வைத்து நடத்தினால் ஒரு பிரச்சனையும் இராது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களை உங்கள் மனைவிகள் அன்பு கூறுங்கள், அவர்களை போஷித்து நடத்துங்கள். கடைசியாக ரெண்டு வார்த்தை நம்முடைய முதியவர்களுக்காக மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். முதியவர்களுக்கு ஆசீர்வாத வார்த்தையாக ரெண்டு வசனங்கள் வாசிப்போம். ஒன்று ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 46:3-5 வரையிலான வசனங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதியவர்களே, இந்த வசனத்தை நன்றாக பாருங்க, கவனியுங்கள், எழுதக்கூடியவள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 46:3-5 வரையிலான வசனங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முதியோரே, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். 80 வருடம் ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் தாங்கியிருக்கிறார். 70 வருடங்கள் ஆண்டவர் உங்களை எவ்வளவு ஆச்சரியமாய் தாங்கி வந்திருக்கிறார். 1-2 வருடங்களா, எத்தனை வருஷங்கள், உலகத்தில் என்னெல்லாம் நடந்தது, உங்கள் குடும்பத்தில் என்னெல்லாம் நடந்தது, எத்தனை வியாதிகள் உங்களை சந்தித்தது, விபத்துகளும் நாசமோசங்களும் நெருங்கி வந்தது, எல்லா சூழ்நிலையும் மரணக்கண்ணிகளும் வந்தது, எல்லாவற்றிலும் உங்களை ஏந்தி தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன்.
இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இந்த முதிர் வயது வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு அப்படி தாங்கி சுமந்து வந்தார். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். இன்னும் உங்களுக்கு எஞ்சிய காலங்களிலே தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. உங்களை எவ்வளவு ஆண்டவர் நேசிக்கிறார் பாத்தீங்களா? அதனாலதான் திரும்ப திரும்ப வார்த்தைகளை சொல்லுகிறார், நான் உன்னை சுமப்பேன், உன்னை ஏந்துவேன், உன்னை தப்புவிப்பேன், இது மட்டும் தாங்கினேன், இனிமேலும் அப்படி செய்வேன். அல்லேலூயா. முதிர் வயதில் இருக்கிறவர்களே, சரீர பலவீனத்திலோடு வேதனையோடு இருக்கிறீர்களா? பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளில் வேதனையோடு இருக்கிறீர்களா? குடும்ப சூழ்நிலைகளில் நீங்கள் மனம் வெறுத்து போய் அப்படியே ஒரு விரக்தியாய் இருக்கிறீர்களா? என் பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சனே கெடுத்து போடுறானே என்று வேதனையோடு இருக்கிறீங்களா? வேதனைப்படாதிருங்கள், நீங்கள் வேதனைப்படக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் இம்மட்டும் தாங்கினேன், ஏந்தினேன், சுமந்தேன், இனி மட்டும் அப்படி நான் செய்வேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு தான் கீழே அடுத்தது விளக்கம் கொடுக்கிறார், யாருக்கு என்னை சாயலும் சமமும் ஆக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படி என்னை ஒப்பிடுவீர்கள்? விக்கிரகங்களை குறித்து பேசுகிறார். 6-7 பையில் இருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்து தட்டானுடைய கூலி தட்டானுடனே கூலி பொருத்தி கொள்ளுகிறான். அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான், அதை வணங்கி பணிந்து கொள்ளுகிறார்கள், அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை, அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. இதை நினைத்து புருஷராயிருங்கள். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு தைரியம், நான் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறதுனால, நான் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறதுனால இம்மட்டும் உங்களை தாங்கினு இனி மட்டும் உங்களை நான் என்ன செய்வேன், சுமப்பேன். முதியோர்கள் எல்லாம் அந்த வார்த்தை இருதயத்துல பதித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் தெரிந்து கொண்ட தெய்வம் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிற காரணத்தினால் உங்களை இம்மட்டும் சுமந்தார், இனிமேலும் சுமப்பார், ஏந்துவார், தப்புவிப்பார். அல்லேலூயா. ஒரு வேத பகுதி கூட, சங்கீதம் 92:14-15 ஆகிய 2 கர்த்தர் உத்தமர் என்றும் என் கன்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள் முதிர் வயதிலும் கனி கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். நீங்க வீட்டுல சும்மா இருந்தாலும் உங்களுடைய ஜபங்கள் உங்கள் பின் சந்ததிக்கு மிகுந்த கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க சும்மா இருந்து பண்ணுகிற ஜபங்கள், அந்த ஜபங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் பின் சந்ததிகளுக்கும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீங்கள் முதிர் வயதிலும் கூட கனி கொடுக்கிறீர்கள். முதிர் வயதிலே பிள்ளைகளோடு நீங்க சொல்லுகிற உங்களுடைய அனுபவங்கள் அது பொன்னெழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டியவைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் முதியோருக்கு அவ்வளவு அனுபவங்கள் இருக்கிறது. அந்த அனுபவத்தோடு நீங்கள் அடுத்த சந்ததிக்கு சொல்லுகிற வார்த்தைகள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவைகள். முதியோரிடத்திலே பேச வாய்ப்பு கிடைக்கிற பிள்ளைகள் அல்லது பெரியவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள் அநேக அனுபவங்களை நீங்க கற்றுக்கொள்ளலாம். நீங்க ஒவ்வொன்றையும் அனுபவித்து அனுபவித்து கற்றுக்கொள்வதல்ல, அந்த முதியோர் அனுபவித்ததை உங்களுக்கு சொல்லும் பொழுது கேட்டீர்கள் என்றால் அநேக காரியங்களை நீங்க என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அது ரொம்ப ஆசீர்வாதமானது. முதியோரே, உங்களை ஆண்டவர் இப்படிப்பட்ட கனி கொடுக்கிறவர்களாகவும் புஷ்டியும் பசுமையுமானவர்களாகவும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். புஷ்டியும் பசுமைனா, இப்போ புஷ்டியா இருக்கணும்னு சொன்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க, ஐயோ அது வேண்டாம் சொல்லி. ஆனா நல்ல ஆரோக்கியமா இருப்பீர்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பசுமையா இருப்பீர்கள், வறண்டு போன வாழ்க்கை கிடையாது உங்களுக்கு. உங்க ஜப வாழ்க்கை செழிப்பா இருக்கும், உங்க குடும்ப வாழ்க்கை, உங்க பிள்ளைகள்ட்ட நீங்க சந்தோஷப்படுவது அது உண்மையான சந்தோஷமா இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள மனமகிழ்ச்சியா இருப்பீங்க. நீங்க இருக்கிறதே ஒரு செழிப்பு தான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு புஷ்டியும் பசுமையுமா ஆண்டவர் உங்களை வைப்பார். அதிலும் ஆண்டவர் ஒரு சவால் சொல்லுகிறார், கர்த்தர் உத்தமர் என்றும் என் கன்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார். இதிலும் கர்த்தர் ஒரு சவால் எடுத்துக் கொள்ளுகிறார். அங்க சொன்னார், நான் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறதுனால நான் உன்னை சுமந்தேன், இன்னும் சுமப்பேன், ஏந்துவேன்றார்.
இங்க சொல்றாரு நான் உத்தமரான தேவனா இருக்கிறதுனால நீதி உள்ள தேவனா இருக்கிறதுனால என்னை தேடின உன்னை நான் ஒருபொழுதும் தள்ளாட விட மாட்டேன். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை வறண்டு போக உன் அந்திய காலத்திலே நான் உன்னை விட்டு விட மாட்டேன். நீ கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உத்தமர் என்றும் என் கண்மலையாய் அவரிடத்திலே அநீதி இல்லை என்றும் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் முதியோரிடத்தில் இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனவே முதியோரை பலப்படுங்கள், சந்தோஷமா இருங்க. வீட்டுக்குள்ள இருந்து குறுகுறுத்து முறுமுறுத்துக்கிட்டு தயவு செய்து இருக்காதீங்க. கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்த பிள்ளைகள், இன்னைக்கு சில பிள்ளைகள் ஒருவேளை உங்களுக்கு பிரியமில்லாம நிலைகளில இருந்தாலும் பிள்ளைகளை முறுமுறுக்க வேண்டாம். பேர பிள்ளைகள் குறும்பு செய்கிறது, என்ன இந்த பிள்ளை காலங்கெட்டு கிடக்கு அப்படி சொல்றீங்க. உண்மைதான், காலங்கெட்டு கிடக்குது, உங்களுக்கே தெரியுது. அப்ப இந்த பிள்ளைகள் இப்படித்தான் இருக்கிறார்கள். அவளுக்கா ஜோ பண்ணுவோம், அவளுக்கு அன்பான ஆலோசனை கொடுத்து நீங்க அன்பாக அவர்களை திருத்த முயற்சியுங்கள். அப்பா ஒரு பக்கம் அடிக்க, தாத்தா ஒரு பக்கம் அடிக்க பையனை திடனற்று போக பண்ணிடாதீங்க. பாட்டி ஒரு பக்கம் அடிக்க, அம்மா ஒரு பக்கம் அடிக்க அது ரொம்ப சங்கடத்துக்குள்ள ஆயிடும். தாத்தா பாட்டி அடிக்கிறதுக்கும் பிடிக்கிறதுக்கும் போகாம அன்பு செலுத்துங்க. பிடிச்சு தள்ளி விட்டானுன்னா உங்க பாடு கஷ்டம். ஆனபடினால நம்ம பெற்றோர் அதை பார்த்துக்கிட்டு சிட்சித்து திருத்து நடத்துகிறத பெற்றோர் பார்த்து கொள்ளட்டும். தாத்தா பாட்டி அன்பு கொடுத்து, சிலர் அன்பு கொடுத்தே கெடுத்துருவாங்க, அப்படி போகக்கூடாது. முறையான அன்பை கொடுத்து ஆலோசனைகளை கொடுத்து திருத்தும் பொழுது அது நன்றா இருக்கும். அந்த பிள்ளைய அந்த அப்பா அம்மா எப்படி நடத்துறாங்களோ அதுக்கு அந்த வீட்டில் இருக்கிற தாத்தாவும் பாட்டியும் கூட சேர்ந்து நிக்கணும். அப்பா அம்மா ஒரு வழியா நடத்தும் பொழுது பிள்ளைய தாத்தா பாட்டி இன்னொரு வழியா நடத்திடக்கூடாது. அந்த பிள்ளை சீர்கட்டு போகும். அதிலும் தாத்தா பாட்டி ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட பெற்றோர் அந்த பிள்ளைக்கு ஒரு ஒழுங்கு சொல்லி இருப்பாங்க. அந்த ஒழுங்குல அந்த பிள்ளை போறதுக்கு நீங்களும் என்ன செய்யணும், அனுசரணையா இருக்கணும். இங்க வால அவன் கிடக்குறான் அப்படி சொல்லிட்டு அவன் தகப்பனையே நீங்க உங்க மகன்தான் இருந்தாலும் ஒரு மாதிரி பேசி அப்படி பண்ணும் பொழுது அந்த பிள்ளை பிறகு சொந்த தகப்பனுக்கு என்ன செய்யாது, கீழ்ப்படியாது. அது மாதிரி ஒரு பிள்ளையை அடி கொடுப்பார்கள் பெற்றோர். கொல்லுகிறதுக்கு அடிக்கிறார்கள், திருத்துகிறதற்காக அடிக்கிறார்கள். அங்க போய் உடனே ஏதே அடிக்காதேன்னு பிடிச்சு இழுப்பார்கள். இவனுக்கு அப்ப தெரியும் எப்ப அடி விழுந்தாலும் எங்க பாட்டி வந்து குறுக்க விழுந்துருவாங்க, எங்க தாத்தா வந்து காப்பாத்திடுவாரு. அப்ப அவன் தப்புலயே வளர்ந்துட்டு போவான். ஆனபடினாலே சில காரியங்களை கேட்காதவர் போல நீங்க ஒதுங்கி இருக்க வேண்டியதான். சில இடங்கள்ல கொஞ்சம் கண்டு காணாத போல இருக்க வேண்டியதான். ஞானத்தோடு இருந்து அந்த குடும்பத்துல ஒத்துழையுங்க. நீங்க புஷ்டியும் பசுமையுமா இருக்கிறதுக்கு உங்கள் தேவன் செய்வார், உங்களை சுமப்பார், ஏந்துவார், தப்புவிப்பார். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகட்டும். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கலாமா? நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகள் முதல் முதியோர் வரைக்கும் இங்கே எந்தெந்த அனுபவத்தில் நீங்கள் கூடி வந்திருக்கிறீர்களோ தயவு செய்து இப்பொழுது கண்களை மூடி தேவனுக்கு முன்பாக பயபக்தியோடு கூட, தேவனுக்கு முன்பாக பயபக்தியோடு கூட வசனத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை தயவாய் உங்கள் இருதயங்களில் ஏற்றெடுத்து கொண்டு ஒரு தடவை அதை குறித்து தேவனோடு வாய் திறந்து பேசுங்க. தயவு செய்து எல்லாரும் வாய் திறந்து பேசுங்க. சத்தம் வெளிவரட்டும், மௌன ஜபம் அல்ல இது, வாய் திறந்து ஜபிக்கிற ஜப வேளை. எல்லாரும் தயவு செய்து கொஞ்சம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. என் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதலை எனக்கு தாங்கப்பா சொல்லி ஜோம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என் பெற்றோரை நான் இன்று முதல் கனம் பண்ணுவேன். பிள்ளைகள்லாம் கண்ணை மூடி ஜோம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஜோம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ பயந்து நடுங்கினால் கர்த்தர் உன்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பார், நிச்சயம் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சொல்லுங்க, பிள்ளைகள் எல்லாம் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜோம் பண்ணுங்க. ஒருவேளை சில கீழ்ப்படியாம இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீ திருந்தி விடு, கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பெற்றோரை கனமண்ணாத நிலையில பேசி பழகிட்டியா? இன்னைக்கு உன் வார்த்தையை நீ திருத்திக்கொள். ஸ்தோத்திரம். உன் வீட்டுல பெற்றோரு கீழ்ப்படியாம நீ நடந்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு நீ அதுல ஒரு திருத்தத்தை உனக்குள் கொண்டு வந்துரு. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வாலிவ பிள்ளைகளே, வாலிவ தம்பிமாரே, தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. சும்மா இருக்காதீங்க, வாயை திறந்து ஆண்டோட்ட ஜெபம் பண்ணுங்க. உன்னை தப்புவித்துக்கொள், உன்னை தப்புவித்துக்கொள். எந்த கட்டுகளுக்குள்ளும் சிக்கி தவிக்காதே. வாலிப காலம் சிறகடித்து பறக்க வேண்டிய காலம் அல்லவா? ஏன் நீ அடிமைத்தனத்துக்குள் சிக்கி கொள்ளுகிறாய்? எந்த ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளும் சிக்கி கொள்ளாதே. ஒருவேளை இன்று சில அடிமைத்தனத்துக்குள் நீ இருக்கிறாய் என்றால் கண்ணீரோட ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணு, அந்த கண்ணீருக்கு மதிப்பு உண்டு. மகனே மகளே,
நீ இன்றைக்கு ஆண்டவர் பாதத்துல ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு ஆண்டவரே நான் சிக்கினேப்பா என்னை மன்னியோப்பா இந்த சிக்கல்ல இருந்து என்னை தப்பித்து கொள்ள ஆண்டவரே எனக்கு உதவி செய்யப்பா என்று உண்மையாய் ஒரு சொட்டு கண்ணீர் இன்றைக்கு கர்த்தருடைய பாதத்தில் நீ விட்டா நிச்சயம் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். எத்தனையோ கட்டுகளுக்குள் கிடந்தவர்கள் தான் விடுவிக்கப்பட்டு இன்றைக்கு ஆண்டவருக்குள் ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் இருக்கிறார்கள். வாலிப நாட்களில் உன் கட்டுகளில் இருந்து தப்புவித்துக்கொள், உன்னை நீ தப்புவித்துக்கொள், நீ எறும்பு நிலத்தில் போய் சுறுசுறுப்பை கற்றுக்கொள், உனக்கு கிடைக்கிற கோடை காலத்தை நீ வீணடிக்காதே. வீணாக வீண் பேச்சுகள் வேண்டாம், வீணான வேலைகள் வேண்டாம், வீணாக நேரத்தை போக்க வேண்டாம். Praise the Lord, hallelujah. கர்த்தருடைய சமூகத்திலே ஜபத்திலும் நீ சுறுசுறுப்பாயிரு, ஆவிக்குரிய காரியத்திலும் ஒரு சுறுசுறுப்பு வரட்டும், பூமிக்குரியவன் காரியங்களிலும் ஒரு சுறுசுறுப்பு வரட்டும். உன் வாலிபத்தின் துடுக்கை நல்ல காரியங்களுக்காய் பயன்படுத்தி வருங்காலத்துக்கு நல்ல ஒரு அஸ்திவாரத்தை போடு. இள வயதில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. எந்த பாடுபட்டாகிலும் நீ நுகத்தை சுமந்தாகிலும் நீ நன்றாக உழைக்க வேண்டும், நீ பாடுபட்டு முன்னே வர வேண்டும். நீ யாரோ யாரோடு நீ ஐக்கியம் கலந்து உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்னால நீ கெட்டுப்போக கூடாது, யாருடைய தவறான ஆலோசனைகளால நீ கெட்டுப்போக கூடாது. கற்றுக்கொள், கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள். கர்த்தரை சொல்லார், அதுபோல உன் வாழ்க்கையிலே நீ எப்பொழுதும் அணிந்து கொள்ள வேண்டிய காரியம், அணிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தகப்பனுடைய கற்பனை, தாயினுடைய போதகம். சிறு வயது முதலே அடிக்கடி உன் அம்மா உன்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறார், உன் அப்பா வந்துட்டு அடிக்கடி சொல்றார், அந்த வார்த்தையை நீ கொஞ்சம் இருதயத்துல அணிந்துக்கா, தூக்கி தூர போடாத, அந்த வார்த்தை இருதயத்துக்குள் அணிந்துகொள். ஒரு முதிர் வயது வரைக்கும் அது உன்னை நடத்தும் பார், அது உன்னை நடத்தும். இன்றைக்கு உன் தகப்பன் உன் தாய் அடிக்கடி உனக்கு சொன்ன வார்த்தையை நீ நினைவு கூர்ந்து உன் இருதயத்தில் அதை பதிவு செய்து கொள்ள மாட்டாயா? உன் இருதயத்தில் அதை நீ பதிவு செய்து கொள்ள மாட்டாயா? ஆண்டவர் உனக்கு ஒரு நல்வாழ்வை வைத்திருக்கிறார், ஒரு புதிய வழியை வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு பயந்து வசனத்தை கை கொள். ஹல்லேலூயா. பெற்றோர்களை கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோம், தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம் என்பதிலே தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற கிருபையை தாருமப்பா என்று கேளுங்க. மனோவா ஜபித்தது போல ஜபியுங்க. எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்காதிருங்கள். ஆண்டவரே இந்த பிள்ளையை எப்படி வளர்த்த வேண்டும், இந்த பிள்ளையை எப்படி நடத்த வேண்டும். மனோவா குடும்பம் தேவனிடத்தில் ஜபம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பெற்றோர்கள் வாய் திறந்து ஜபியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. தண்டிக்க வேண்டிய இடத்திலே பிள்ளைகளை தண்டிக்க வேண்டும், கடுமையாய் தண்டிக்க வேண்டாம், லேசாயும் விட்டுவிட வேண்டாம், உணர்ந்து கொள்ளும் விதத்தில் தண்டிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தண்டிக்க வேண்டிய இடத்தில் பெற்றோர் தண்டியுங்கள், கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டியுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கண்சாடையாய் இருக்க வேண்டாம், கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிப்போம். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழியை பெற்றோர் வகுத்து கொடுக்க வேண்டும். நீங்கள் தேவ பயத்தோடு வாழும் பொழுது, நீங்கள் ஜீவனுள்ள தேவனை உத்தமமாய் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கும் பொழுது, உங்கள் பிள்ளைகளுக்கும் பின் சந்ததிகளுக்கும் நிச்சயம் ஒரு ஆசீர்வாதத்தின் வழியை நீங்கள் திறந்து வைக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் போன பிறகு அந்த பிள்ளைகள் அந்த வழியிலே நடப்பார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், க்ளோரி, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 பிரைஸ் தி லார்ட். மனைவிகளே, உங்கள் கணவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களில் பயபக்தியாயிருங்கள். கணவர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்களை போஷித்து காப்பாற்றுங்கள், விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து கொள்ளுங்கள். முதியவர்களே, உங்கள் கவலைகளை இன்றைக்கு ஆண்டவர் பாதத்தில் இறக்கி வைத்து விடுங்க. அவர் ஜீவனுள்ள தேவமாய் இருக்கிறதுனால் உங்களை சுமந்தார், இன்னும் சுமப்பார், ஏந்துவார், தப்புவிப்பார். அவர் உத்தமராய் இருக்கிறபடியினால், நீதியுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால், முதிர் வயதிலும் உங்களை கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. எல்லார அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஒரு புதிய கிருபை தேவன் தருவாராக. ஆமீன். நல்ல சீர்திருத்தத்தை நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் தருவாராக. அதன் மூலம் ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள் நடத்துவாராக. ஓ ஷபலப கபலப ஷந்தலப கபலப ரியாதரப ஷலப தரப ரிகபலவரப தரப தீரபலப ஷலபலபலபலப தீரபலப ஷந்தலப கபௌரியந்தல ஊரபலபி கபல
வசனத்துக்கு கீழ்ப்படுகிற கிருபை இறங்கி வருவதாக, தவறுகள் திருந்தும்படியான தேவ கிரியை வெளிப்படுவதாக. ஆமென். ஒவ்வொருவருக்கும் புதுபலன் உண்டாவதாக, ஒவ்வொருவருக்கும் புதுவழி திறப்பதாக, தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக, தடைகள் மாறுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, விடுதலை உண்டாவதாக. ஆமென். 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 கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல கீழ்ப்படிய, செய்ய வேண்டிய காரியங்களை வசனத்தின்படி செய்ய, ஜீவியத்திலே சீர்திருத்த வேண்டிய காரியங்களை சீர்திருத்த ஒரு புது கிருபை இறங்கட்டும் நாதாக, ஒரு புது கிருபை இறங்கட்டும் நாதாக. ஓ ஷபரபாரு யதுரபல புக்கபல பஷந்தல பௌரி ஆதரபஷல பதரப ரிபிலி பிரிபி கபல பரபதர பதிர பதர பி கபல பஷல பல 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 யக்கபல பஷல பதரப. ஹalleluya ஹalleluya. பிள்ளைகளிடத்திலே மாற்றம் வருவதாக, வாலிபரிடத்திலே மாற்றம் வருவதாக, மனைவிகளிடத்தில் மாற்றம் வருவதாக, புருஷரிடத்தில் மாற்றம் வருவதாக, பெற்றோரிடத்தில் மாற்றம் வருவதாக, முதியோரிடத்தில் மாற்றம் வருவதாக, ஒரு பெரிய ஆசீர்வாதம் இறங்குவதாக, கிருபை இறங்குவதாக, தேவ நன்மைகள் இறங்குவதாக, தேவனுடைய நற்சுபாவங்களும் நல்ல தன்மைகளும் எல்லா தேவ பிள்ளைகளுக்குள் வந்து இறங்குவதாக. பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும் பரிசுத்தர் மாளிகை எழும்பும். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும் பரிசுத்தர் மாளிகை எழும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனால் ஆலோசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனால் ஆலோசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். பிள்ளைகளும் சபையும் பிதாவின் முன்பே நிலைக்கத்தக்கதாக, சபையிலே முதியோர் முதல் பிள்ளைகள் வரையில் இருக்கிற ஒவ்வொரு வயது வரம்பினரும், ஒவ்வொரு நிலைகளுக்குட்பட்டவர்களும், அவர்களுக்கெல்லாம் தேவனுடைய வசனத்திலே ஆலோசனைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீர் வைத்திருக்கிறீரப்பா. ஆமே. இந்த ஆலோசனைகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிற இந்த நாளில் ஒரு விசை கூட ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி உண்மையில் தேவ வசனத்திற்கு தங்களை அர்ப்பணித்து அந்த வசனத்தின்படி தேவனுக்கு பயந்து ஜீவிக்க என் தகப்பனே ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை அருள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அப்பா. நிச்சயமாய் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அது கரத்தை வைப்பீராக அப்பா. உங்களுடைய ஆசீர்வாதம் கிருபை ஒவ்வொருவர் மேல் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாறட்டும் தகப்பனே, ஜீவியங்களில் சீர்திருத்தங்கள் வரட்டும் தகப்பனே, தவறுகளை ஒவ்வொருவரும் உணர்ந்து திருந்தும்படியாக, தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்கும்படியா ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இந்த வருட இறுதி நாட்களில் ஒவ்வொருவரும் தங்களை தேவ சமூகத்தில் நிறுத்தி ஆராய்ந்து பார்த்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வழியிலே முன் செல்வதற்காக எல்லாருக்குள்ளும் உணர்வின் ஆவியை, கிருபையின் ஆவியை தேவன் ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபித்தது போல வருகின்ற நாட்கள் குடும்பங்களிலும், ஆண்டவரே தெருவோரங்களிலும், சமுதாயம் எங்கிலும் ஒரு சமாதானம் மகிழ்ச்சியாய் மாறத்தக்கதாய் தேவன் கிருபையாய் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சாத்தானுடைய பொல்லாத சகல கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். சபைகளிலும் தேவனுடைய பாதுகாவலும் கிருபையும் அதிகமாய் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கும் அமைதல், சந்தோஷம், கிறிஸ்துவுக்குள்ளான மெய்யான வளர்ச்சி, ரட்சிப்பின் கிரியைகள் உண்டாக நீர் கிரியை செய்யும். வந்திருக்கிறவர்களை உமது ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். இந்த வசனங்களை அவர்கள் சுமந்து சென்று தங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.